मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं। आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेष्वक्रममाक्रमणम्, त्यजत परेष्वक्रममाक्रमणम्। मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, जननी पृथ्वी कामदुघास्ते, जननी पृथ्वी कामदुघास्ते, जनको देवः सकलदयाळुः, जनको देवः सकलदयाळुः। दाम्यतदत्त दयद्वं जनतां, दाम्यतदत्त दयद्वं जनतां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां। திரிவாசரணம் மைத்ரீம் பஜத, பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத். பிரிவாசரணம். வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாச்சரணம். பிரிவா சுப்பிரபாதம். பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசுனி மீலிதாக்ஷம், லோகத்ரியா மாசு விநித்ரமேனம், லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி, சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம், சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம். ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம், பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம், ஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம். பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி, யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ, த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்ரபாதம். ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். காவேரி வாரி கிருதமஞ்சனபூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பக்தாஸ்ச தே விஹித கர்மச்யா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமககரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பூத்யாசி தேன வபுஷா புவி சைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹோ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். இத்யஷ்டகம் சுபகரம் கலி கல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம். ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்
स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादम् शंकरं लोकशंकरं हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராத ஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் प्रातस्मरामि भवदीयमुकारविन्दम् मन्दस्मितं च जनितापहरं जनानां सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि
करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीना मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीना प्रातस्मरामि गजराजगतिं तवेदं कांची मठेश मम देहि करावलंबम् प्रातस्मरामि गजराजगतिं तवेदं कांची मठेश मम देहि करावलंबम् 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 दक्षेण दण्डमवलंब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् दक्षेण दण्डमवलंब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् रक्तांबरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् रक्तांबरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् 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 विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा प्रातस्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् प्रातस्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् 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 प्रातस्मरामि भवदीय पदारविन्दम्
यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि प्रातः स्मरामि भवदीय पदारविन्दम् यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् பெரிவா சரணம். பெரிவா வானொலி நேயர்களுக்கு இந்த கொரோனா தொற்றிலேந்து மீண்டு எல்லோரும் ஆரோக்கியம் பெற வேண்டி காஞ்சி மகாபெரிவா அருளிய துர்கா பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை
ஸ்ரீமதி ஹேமா வைத்தியநாதன் அவர்கள் சொல்ல பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இது அனைவரும் கேட்டு பாராயணம் பண்ணி பயனடையணும்னு வேண்டிக் கொள்கிறோம். அதை தொடர்ந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் மகாசன்னிதானம் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் எழுதிய துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம், இத பெங்களூர் பசவங்குடியில் ஸ்ரீ சத்குரு வேதபாடசாலை நடத்தி வரும் பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீனிவாச சர்மா அவர்கள் மாணவர்களுடன் சொல்ல, அதையும் பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இந்த இரு ஆச்சாரியர்களும் செய்த இந்த துர்கா ஸ்லோகத்தை எல்லோரும் கேட்டு பாராயணம் பண்றதுனால நம்மளோட இந்த இடரெல்லாம் கலையும். அதனால எல்லோரும் இதை கேட்டு பயனடையுமா வேண்டிக் கொள்கிறோம். பெரிவா சரணம். தே தியான யோகானுகதா அபஷ்யன் த்வாமேவ தேவீம் ஸ்வகுணைர் நிகூட த்வமேவ சக்தி பரமேஸ்வரஸ்ய மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சக்தி ஸ்ருதி வாக்ய கீதா மஹர்ஷி லோகஸ்ய புரப்ரசன்னா குஹா பரம் வ்யோமசத ப்ரதிஷ்டாஹ மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ பராஸ்ய சக்திர் விவிதைவ ஶ்ரூயசே ஶ்வேதாஶ்வவாக்யோதித தேவி துர்கே ஸ்வாபாவிகி ஞான பல க்ரியாதே மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சப்தேன சிவாத்ம பூத யத் கூர்ம வாயவ்யவசோ விவ்ருத்யா த்வம் பாஷ விச்சேதகரீ பிரசித்த மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ த்வம் ப்ரஹ்ம புச்சா விவிதா மயூரீ ப்ரஹ்ம ப்ரதிஷ்டா சுபதிஷ்ட கீதா ஞானா ஸ்வரூபாத்மதயா கிலானா மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ இதி பரம பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வாமி கலக்ருதம் துர்கா பஞ்சரத்ன ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். மஹாகணபதயே நமஹ. மஹாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஓம் அதுனா சர்வ ஜகதி ப்ரசரதஹ. ஓம் அதுனா சர்வத்ர ஜகதி ப்ரசரதஹ.
अधुना सर्वत्र जगति प्रसरतः जनानां प्राणापायकरस्य कोरोना नामकस्य रोगविशेषस्य निवारणार्थम् शृंगेरी जगद्गुरु विरचिता श्री दुर्गा परमेश्वरी स्तोत्र पारायणं करिष्ये ध्यानम् तान् दुर्गान् दुर्गमान् देवीन् दुराचारविघातिनीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् ॐ दुं दुर्गायै नमः एतावन्तं समयम् सर्वापद्भ्योऽपि रक्षणं कृत्वा देशस्य परमिदानीम् ताटस्थ्यं वहसि दुर्गाम्बा अपराधा बहुशः खलु पुत्राणां प्रतिपदं भवन्त्येव को वा सहते लोके सर्वांस्तान् मातरं विहायैकाम् मा भज मा भज दुर्गे ताटस्थ्यं पुत्रकेषु दीनेषु केवा गृह्णन्ति सुतान् मात्रात्यक्तान् वदाम्बिके लोके इतः परं वा जगदम्ब जातु देशस्य रोगप्रमुखापदोऽस्य
देशस्य रोगप्रमुखापदोऽस्य नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व पापहीनजनतावनदक्षाः 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 सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः पापपूर्णजनरक्षणदक्षाम् 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 त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीसद्गुरुदिव्यचरणारविन्दार्पणमस्तु பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் அங்கோலம் நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூசிக சாத்வி நெய்ஜவியூகம் லதா சிதுருகம் சிந்து சரித்வல்லகம் பிராப்னோதீக யதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோவிருத்தி உபேத்திய திஷ்டதி பலாத் சா பக்திரித்துச்சதே அங்கோலம் நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூசிக சாத்வி நெய்ஜவியூகம் லதாட்சிதுருகம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீக யதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோவிருத்தி உபேத்திய சேதோவிருத்தி உபேத்திய திஷ்டதி பலாத் சா பக்திரித்துச்சதே சனவாக்கியத்தில் முதல் பதம் அங்கோலம் அப்படின்னு இருக்கு. அங்கோலம் நிஜ பீஜசந்ததி முதல் பதம். அதுக்கு அடுத்த பதம் நிஜ பீஜசந்ததிங்கிறது அதுக்கு அடுத்த பதம். அங்கோலம் நிஜ பீஜசந்ததிங்கிறது ரெண்டு பதம் சேர்ந்து ஒரு அன்வயம். அப்புறம் அயஸ்காந்தோபலம் சூச்சிக்கா அயஸ்காந்தோபலங்கிறது ஒரு பதம், சூச்சிக்காங்கிறது ஒரு பதம். அயஸ்காந்தோபலம் சூச்சிக்கா இந்த ரெண்டு பதமும் சேர்ந்து ஒரு அன்வயம். அப்புறம் சாத்வி நெய்ஜவியூகம், சாத்வியங்கிற ஒரு பதம் நெய்ஜவியூகங்கிறது ஒரு பதம், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அன்வயம். லதா சித்திரகம், லதாங்கிற ஒரு பதம் சித்திரகங்கிற பதம், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அன்வயம். சிந்து சரித்வல்லகம், சிந்துகங்கிறது ஒரு பதம், சரித்வல்லகங்கிறது மற்றொரு பதம், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு அன்வயம். இப்படி ரெண்டு ரெண்டு பதங்களாக சேர்த்து ஒரு அன்வயமாக இருக்கிறது அங்கோலம் நிஜபீஜ சந்ததி, அயஸ்காந்தோபலம் சூச்சிகா ரெண்டு, சாத்வி நெய்ஜவியூகம் மூணு, லதாட்சித்ருகம் நாலு, சிந்து சரித்வல்லகம் அஞ்சு. இந்த அஞ்சு அன்வயங்கள் இப்போ இதில் நான் சொல்லியிருக்கேன். இதில் ரெண்டாவது அன்வயத்தை எடுத்துக்கோ. அயஸ்காந்தோபலம் சூச்சிகாங்கிற ஒரு அன்வயத்தை எடுத்துட்டா உபலம்னா கல்லுக்கு பேர். உபலம் உபலங்கிறதுக்கு கல்லுன்னு அர்த்தம், கருங்கல்லுன்னு அர்த்தம். அயஸ்காந்தோபலம்னா அயக்காந்தம்னு சொல்கிறது, தமிழில் மொத்தமாக காந்தம்னு சொல்லிடுறது. காந்த கல்லுன்னு ஒரு கல் சில இடங்களில் ஆப்பிடுறதுன்னு சொல்கிறார். இப்போ மேக்னெட்டிக் ஸ்டோன்னு இங்கிலீஷில் சொல்கிறாரு. சில கல்லுகளுக்கு சின்ன இரும்பு துண்டங்களோ இது இருந்ததுன்னா அதை எடுக்கிற சக்தி, அதை ஆக்கிரசிக்கிற சக்தி
இந்த காந்தக்கல்லுக்கு இருக்கு. அந்த காந்தக்கல் கொஞ்சம் பெரிய ஒரு இரும்பு துண்டத்தில் இந்த காந்தக்கல்ல போட்டு நாம் தேய்ச்சி வச்சு பண்ணினோம்னா அந்த இரும்பு துண்டத்துக்கும் அந்த காந்தக்கல்லுடைய சக்தி உண்டாயிடுறது. சின்ன இரும்பு துண்டத்தை இந்த பெரிய இரும்பு துண்டம் இழுக்க முடியாது வைக்கிது, அதுக்கும் உண்டாயிடுறது. ஒரு ஊசியை கொண்டு ஒரு அயக்காந்தத்துக்கு கிட்ட கொண்டு வச்சுவானா, காந்தத்தினுடைய கிட்ட கொண்டு வச்சுவானா, அந்த ஊசியானது தானாக கிட்ட போய் நாம் சொல்ல வேண்டியதில்லை, கிட்ட வச்சாலேயே அதை அதை பிடிச்சி எடுத்து விடுறது. அதில் ரொம்ப சக்தி இருக்கிறது அந்த காந்த கல்லுக்கு தான். அதை போட்டு உரைச்சவானா இதுக்கும் கொஞ்சம் சக்தி உண்டாயிடுறது. இப்போ ரேடியம்னு ஒரு சாமான் இருக்குன்னு சொல்கிற இந்த ரேடியம் தானாக பிரகாசிக்க முடியாத ஒரு சக்தி ரேடியத்துக்கு மாத்திரம் இருக்குன்னு சொல்கிற பாக்கி தானாக பிரகாசிக்கிறது நெருப்புக்கு இருக்குது, சூரியனுக்கு இருக்குது, நட்சத்திரத்துக்கு இருக்குது, மினுமினு பூச்சினுடைய வாலில் இருக்குது, சில அட்டையினுடைய பின்னால் ரயிலில் கடைசி வண்டியில் ஒரு லைட்ரு இருக்கிற மாதிரி ஒரு அட்டை கருப்பு அட்டைக்கு பின்னால் சில பறக்கிற பட்சிகளில் லைட் இருக்குது. இயற்கையிலேயே ஊரும்படியான சில புழுக்கில் லைட் இருக்குது. அதே மாதிரி வளரும்படியான ஒரு செடியிலையும் லைட் இருக்குதுன்னு சொல்கிறார். ஜோதிர் லத்தைன்னுட்டு ஒரு லத்தைகள் இப்போ சில இடங்களில் குத்தாலும் குத்தாலும் இந்த மாதிரி காடுகளில் கூட இப்போ ஆப்பிடுதுங்கிறா. அதை பற்றி விசாரிச்சுக்கிறப்போ அந்த மாதிரி ரெண்டு மூணு ஜாதி இருக்குதுன்னு கூட சொல்கிறா. லைட்லேயே எப்படி பறக்க முடியான புழு, ஊரும்படியான புழு இங்கிருக்க மாதிரி இந்த மாதிரி படரும்படியான செடியிலையும் இந்த பிரகாசம் இருக்குது சில இடங்களில். பகலில் பார்த்தா தெரியாது, இப்போ பகலில் பார்த்தா கூட மினுமினு பிடிச்சி தெரியாது. ராத்திரில தான் சில சமயங்களில் சில விறகுகளில் சேர்ந்து வந்துட்டு தானே இந்த மாதிரி ஜோதிரில் சேர்ந்துட்டு அந்த மாதிரி சில சில கொடிகள் சில சுள்ளிகள் அது ராத்திரில பிரகாசமாக சில சுள்ளிகள் அதோடு சேர்ந்து வந்துடுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஜோதிரில் சேர்ந்து பேர் சொல்கிறேன். அந்த மாதிரி இழுக்கிற சக்தி உள்ள காந்தமும் சில இருக்கு. அதுக்கு அயக்காந்தோபலம்னு பேர். உபலம்னா கல்லுக்கு பேர். கல்லில் தான் அந்த சக்தி இருக்கு. நாம் அதை ஏற்றலாம், இதுலேயும் லோகத்துலேயும் ஏற்றலாம். அந்த சக்தி கல்லில் இருக்கணும் சக்தி, இதை தேய்ச்சா லோகத்துலேயும் ஏறும். அது அந்த மாதிரி அயக்காந்தோபலத்தை சூச்சிக்கான ஊசின்னு அந்த அயக்காந்தோபல காந்தக்கல்ல ஊசியானது அதனுடைய சந்நிதியில் வந்துட்டு தானே தானாக போய் எப்படி டக்குன்னு அதில் போய் சேர்ந்துக்கும் போது தன் அறியாமையே அதில் போய் அணைஞ்சிக்கும் போதுங்கிறத ஒரு திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்காங்க. அயக்காந்தோபலம் சூச்சிக்காங்க. சாத்வி நெய்ஜ விபம் ரொம்ப பிரேமையோடு இருக்கும்படியான ஒரு பிரதிவர்த்தியான ஒரு பெண் புருஷனை கண்டவுடனே எப்படி தன்னை மறந்த அவனிடத்தில் ஒரு பிரேம தன்னுடைய மனசானது அவனிடத்தில் போய் தான் நிற்குவோம். ரெண்டு திஷ்டாந்தம் இப்போ நான் சொன்னதில் சாத்தியன்னா பதிவர்த்தேன்னு அர்த்தம், நெய்ஜி விஹுன்னா தன்னுடைய நாசன் அர்த்தம், விஹுன்னா நாசன் அர்த்தம். அவனே தான் சர்வம், அவனே தான் விஹுன்னா நிறைஞ்சவன் அர்த்தம். அவனை உலகத்தில் எதை பார்த்தாலும் அவனாக தான் தோணும் அப்படிப்பட்ட சாத்திக்கு. அதனால் விஹுன்னு அர்த்தம். விஹுன்னா எங்கேயும் நிறைஞ்ச வஸ்துக்கு விஹு விஹுன்னு வேறு. அதில் எதை கண்டாலும் எந்த சுரூபத்தை பார்த்தாலும் சட்டாது அவனை தவிர வேற ஒன்றும் கண்ணுக்கே தெரியாது அவளுக்கு. அதில் எதை நிறைஞ்சாலும் அது ஸ்தாவரமோ ஜங்கமோ எதை கண்டாலும் சட்டாது பர்த்தாவனுடைய தினம் வருவேன் தவிர வேற ஒன்றும் ஒரு அதுங்கிறதுனால விஹுன்னு ஹோட்டல் நாசன் சொல்றதுக்கு இல்லை. சாத்வி நெய்ஜ விஹும் ஊசியானது காந்தத்தை கண்ட உடனே காந்தத்தில் போய் எப்படி தானாக சேர்ந்துக்குமோ, சாத்வியானவள் பதிய கண்ட உடனே எப்படி தான் அறியாத அவனிடத்துல ஒரு மனசானது போய் கவிஞ்சுக்குமோ. லதா சித்திருகம், லதான்னா கொடிக்கு பேர், சித்திருகம்னா மரத்துக்கு பேர். சித்தின்னா பூமி, ருகம்னா முளைக்கிறதுன்னு அர்த்தம், பூமியில் முளைக்கிறதுன்னு அர்த்தம். பூமியில் முளைக்கிறது மரம்னு அர்த்தம் சித்திருகம்னு பார்த்தோம். இந்த கொடியே ஒரு மரத்தை கண்ட உடனே எங்கே மரம் அப்படி போகுது அப்படி போகுதுன்னு காட்டுண்டே இருக்கும். ஒரு மரத்தை கண்ட உடனே ரொம்ப பிரேமா அது சுற்றி 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 அதையே எப்படி
ஆரம்பிந்துவோம். அப்புறம் சிந்து சரித்வல்லகம், சிந்துன்னா நதின்னு அர்த்தம். அந்த நதி எங்கேயோ 1000 மைலுக்கு நின்ற ஒரு மலையில, கல்லுல, மலையில, ஊத்துல, மலை ஊர்களில், ஊத்துகளில் அங்கேருந்து உற்பத்தி ஆகும். உற்பத்தியாகி ஒரு மலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் சேரும். அங்கேருந்து மலை சீர அப்படி உண்டாருத்தினாலே அங்கேருந்து இன்னொரு மலையில் விழும். அப்புறம் இன்னொரு குன்றில் விழும். விடறப்போ ஹா ஹூன்னு சத்தம் போட்டுட்டு விழும். அங்கேருந்து ஒரு ஹொர்லாங், 2 ஹொர்லாங் கிட்டே போக முடியாது. அதனுடைய காற்றும் அதனுடைய ஜலமும் சத்தியமாக அடிக்கும், கிட்டவே போக முடியாது. இப்போ பாபநாசம் ஃபால்ஸ் சொன்னது கேட்டிருக்கோம். அங்கேருந்து கிட்டவே போக முடியல, கொஞ்சம் மழைநாள் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கனா. அங்கேருந்து சத்தமும் தாங்க முடியாது, ஒருத்தருக்கு பேசக்கூட முடியாது அந்த இடங்களில். அவ்வளவு சத்தம் போட்டுண்டு, அவ்வளவு கத்திண்டு அங்கேருந்து விழும். இவ்வளவு கத்தல் எதுக்காக தெரியும்? தன்னாலே தன்னுடைய நாசனை போய் அடையணுங்கிறதுக்காக அவ்வளவு கத்தல் கத்திண்டு சத்தம் போட்டுண்டு வருது. தன்னுடைய நாசநாதர்னா சமுத்திரம், மறைஞ்ச இடம். அங்கே வந்து 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 நாகம் கிட்ட வந்துட்டான்னு உடனே கொஞ்சம் அடங்கும், அந்த சத்தங்கள்லாம் அடங்கும். தஞ்சாவூர் ஜில்லா, தஞ்சாவூர் ஜில்லா வந்த உடனே தஞ்சாவூர் ஜில்லாவோட கொஞ்சம் சத்தம் போடும், தஞ்சாவூர் ஜில்லா நல்லா சத்தம் அடங்கிவிடும். இன்னும் கிட்ட தான் இருக்கான் நாகம் அப்படின்ட்டு. இது நேர் விபரீதம் மாட்டுக்கெல்லாம். மாடு கட்டினா வண்டி இங்கே போகிறப்பெல்லாம் அது வட்டுக்கு முன்னெல்லாம் போகும். புறப்படுறப்பெல்லாம் திரும்பி வீட்டுக்கு வரப்போ புகழெல்லாம் வந்து எப்போ அப்போன்னு நிறுத்தினாலும் நிறுத்தாது, நிற்காது, அவ்வளோ வேகமாக வரும். அதுக்கு நேர் மாறுதல் இந்த நதி. அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் அபாரமான சத்தத்தை போட்டுட்டு வரும். கிட்ட வந்துட்டான்னு கொஞ்சம் அடங்கி, சரி நம்ம கிடச்சி போச்சுன்னு ஒரு ஆனந்தத்தில் அடங்கி சாந்தமாக பர்த்தாவனுடைய சந்தானம் வரப்போ தாட்டு போட்டுன்னு சித்தாத்தம் போட்டுன்னு வரக்கூடாதுன்னுட்டு அவ்வளவு மரியாதையாக அங்கே வந்து சேருவான். ரொம்ப அடக்க ஒடுக்கமாக கடைசியில் வந்து குழந்த பருவத்தில் அசத்தியசத்தங்கள்லாம் போட்டுட்டு கத்தின்ட்டு தின்னு மேலே விழுந்துட்டு கீழே விழுந்துட்டு அந்த மாதிரி எல்லாரையும் அஹிம்சை பண்ணிட்டு அப்படி தான் வந்துட்டு இருக்கோம். அங்கே ஆரம்பத்தில் கடைசியில் இங்கே கிட்ட வந்த உடனே ரொம்ப அடக்க ஒடுக்கத்தோட சாந்தமாக இருக்கிற இடம் தெரியாமல் அப்புறம் 4 மைல் 10 மைலுக்கு சமுத்திரராஜாவே தானே இதை பார்த்துட்டு அவர் உப்பு ஜலத்தை கொண்டு விட்டுருவாங்க. அதனால 10 மைலுக்கு உப்பாக இருக்கும். கங்கை எங்கே கொள்ளடம் இதெல்லாம் அணிக்காஞ்சிரம் வரைக்கும் உப்பாக இருக்கும். கொள்ளடத்தில் கங்கையில் வந்து கல்கட்டா வரைக்கும் உப்பாக இருக்கும். 50 மைல் இருக்குது டைமண்ட் ஹார்பர் அங்கேருந்து. இங்கேருந்து அவ்வளோ தூரம் உப்பாக இருக்கும் கல்கட்டா வரைக்கும். இந்த மாதிரி அவரே எதிர்கொண்டு வந்து அடிச்சுட்டு போயிட்டு இங்கேருந்து அவ்வளோ அடக்க ஒடுக்கத்தை பார்த்த உடனே இது தாட்டு போட்டுன்னு வந்து செத்தம் போட்டுன்னு வந்தால் அவரை வரமாட்டேன் அங்கேருந்து கிட்ட வந்து இவா தானாக வந்து சேரணும் செய்கிற இது அடக்கம் வர்றதுனால அங்கேருந்து அங்கே ஒரு ஒரு பெரிய அலை எடுக்க கூட இங்கே 50 மைலுக்கு இங்கெல்லாம் 10 மைலுக்கு வருது. காவேரியில் 10 மைலுக்கு வருது கொரடத்தில். காவேரியில் அது கூட கிடையாது. அங்கேருந்து காவேரியில் சமுத்திரத்தில் காவேரி சங்கம் வர சமயமே கொஞ்சம் குறைச்சி எல்லாம் பூமி வாங்கிட்டுறது, குழந்தைகள் வாங்கிட்டுறது. பூமி தான் குழந்தை காவேரிக்கு, தாயார் காவேரி. அதனால் குழந்தைகள் வாங்கிட்டுறது. அதனால் காவேரி ரெண்டாவே பிரிஞ்சுட்டா. இப்போ பர்த்தாவோட சேர வேண்டியதுக்காக ஒரு ஒரு பிரான்ச்சு, குழந்தைகளை ரசிக்கிறதுக்காக ஒரு பிரான்ச்சு. இது ஒரே பிரான்ச்சாக ரெண்டு காரியம் வச்சுட்டு தானே நடக்கிறது இல்லைன்னுட்டு ரெண்டாக பிரிஞ்சுன்னுட்டா காவேரி. அதனால் ரெண்டாக பிரிஞ்சு தனுபவே வத்சலதா அனுராகோதவே சமம் தத்விதே எம்மேதி தேதாவிபக்தேவ சக்கியகன்யா. இந்த சக்கியகன்யான்னு சொல்லி சக்கிய சக்கிய பருவத்தோன்னு வேறு காவேரி உற்பத்தியர மலைக்கு, சக்கிய கன்யான்னு வேறு காவேரிக்கு, மக்காராவுக்கு சக்கிய சக்கிய பருவம், மேற்கு தொடர்ச்சி மலைக்கே சக்கிய பருவத்தோன்னு வேறு. இந்த புராணங்களில் கோதாவரி புராணம், கிருஷ்ணா புராணம், காவேரி புராணம் இது எல்லாத்துலேயும் 3 சக்கிய பருவத்திலேருந்து உண்டாருதுன்னு தான் எழுதியிருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மலை தாண்டி 12 போனவுடனே 300 இன்ச் மழை, 200 இன்ச் மழை, 290 இன்ச் மழை, 150 இன்ச் மழை மழை. அது அந்த மலைக்கு சக்கிய பருவத்துக்கு என்னென்ன வந்தோன்னா தானே 30 இன்ச் மழை, 40 இன்ச் மழை, ஒரு 2-4 மைலுக்குள்ள. அதனால் இந்த மலைக்கு அண்ணன் இருந்தானே 300 இன்ச் மழை. அது தாண்டி அந்த மழை தாண்டி இன்னண்ட வந்ததானே இக்கரைக்கு வந்ததானே 5-6 மைலுக்குள்ள. அதில் 30 இன்ச் மழை, 40 இன்ச் மழை வந்துடும். அதுக்கு நண்ட சீடு அடிச்சுட்டு போனால் 10 இன்ச் மழை, 11 இன்ச் மழை இன்னண்ட வந்துடுது. அதனால் இந்த சச்ச பருவத்துன்னு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பேர். உலகத்துக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக மழை பெய்கிற இடம் அதுதான் மகாபலேஸ்வரன் பேர். இந்த இது கிருஷ்ணா நதி உற்பத்தி ஆகிற இடத்துல அதுதான் இங்கே தெற்கு உலகத்துக்குள்ளே சிறப்புஞ்சின்னு. அஸ்ஸாமில் இமயமலையில் அதே மாதிரி மலைத்தொடர் இருக்குது. அந்த மலைத்தொடர்கிட்ட சிறப்புஞ்சின்னு அஸ்ஸாமில் இருக்குது. அதுதான் ரொம்ப ஜாஸ்தி மழை. அதுக்கு அடுத்தபடி மழை கிருஷ்ணா நதி சக்கிய பருவத்தினுடைய பக்கத்தில் தான், கிருஷ்ணா நதி உற்பத்தி ஆகிறது தான்.
அங்கிருந்து 300 இன்ச்சு, அதுலேருந்து வர 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 150 இன்ச்சு, 100 இன்ச்சு, திருவான்கூர் போகிறது 50 இன்ச்சு, 70 இன்ச்சு, அவ்வளோ வந்து சேரும். அக்கத்த வர 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 அந்த மாதிரி இந்த சிந்து சமுத்திரத்தை எப்படி மகாநதியானது அப்பேற்பட்ட ஒரு பர்வதத்திலேருந்து உற்பத்தியாகி வந்து சேர்றதோ, அதுபோல் மனசுங்கிறது தன்னை அறியாமல் நாம் பிடிச்சி இழுத்தா கூட இந்த வண்டி எப்படி வீட்டை கண்ட உடனே நீங்கிட்ட இன்னும் ஒரு ஹொல்லாங்க தான் இருக்குதுன்னு வீடு இருந்த உடனே வண்டியில் விட்டுருக்கிற மாடு வேகமாக ஓடி வர்றதோ தன்னறியாமல், எப்படி இந்த காந்தத்தை கண்ட உடனே ஊசியானது அது தன்னறியாமல் ஓடி வந்து அதில் சேர்ந்துக்கிறதோ, கொடி எங்கேயான ஒன்று கிடச்சிதானா போகிறோம் ஒரு அவலமோ, உடனே அதை சுற்றி 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 அதை விட்டாமல் அண்ணன் இழுத்தா கூட அண்ணன் போகாமல் அது எப்படி சுற்றிக்கிறதோ, ஒரு பதிவிரதையான ஸ்திரீக்கு வேறு ஒன்றுமே மனசில் தோணாதோ, அந்த பர்த்தாவை தேர் வேறு அந்த எண்ணெய் தேர் வாங்கி எந்த எண்ணெய் வந்தாலும் தூரம் போயிடுமோ, அதுபோல் பாக்கி எந்த பந்துக்களாக இருந்தாலும் நாம் அவளும் பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடும், ஒன்றும் அவள் நம்ம விட்டு போகணும் இல்லாமல் நாம் அவளை விட்டு போக முடியாத சந்தர்ப்பம் வரதான் வரும் எந்த பந்துக்களுக்கும். எந்த காலத்துலேயும் நாம் இதுக்கு முந்தியும் சரி காலத்துலேயும் எந்த காலத்திலேயத்துலேயும் ஒரு க்ஷணம் கூட நம்ம விட்டு பிரிய முடியாத ஒரு பந்து இருக்கான பரமாத்மா, அவனிடத்துல தன்னை அறியாமல் ஒரு பிரேமையோட சித்தமானது போய் நிற்கிறதுங்கிறது எனக்கு வந்துதானே, அதுக்கு திருஷ்டாந்தம் இந்த நாள். இந்த நாள் திருஷ்டாந்தத்தோட திருஷ்டாந்தத்தை போல அந்த இடத்துலாம் போய் ஆனந்தத்தடையும் நிற்கும், அதை தவிர அதை விட்டால் என்னென்ன இவனுக்கு சாந்தி இருக்காது அப்படின்னு பரமாத்ம சுரூபத்தினுடைய ஒரு க்ஷணம் கூட அதை விட்டுவானா இவனுக்கு சாந்தி கிடையாது அப்படின்னு ஆழும் மனசு கொஞ்சம் இந்த கொடி எழுத்து எடுத்து கீழே விட்டுட்டோம்னாக்கா தென்னை மரத்தில் ஒரு மரத்தில் சுற்றின் இருக்கிற கொடியே அது எப்படி அரைஞ்சு போய் எப்படியாவது இன்னும் உருண்டு உருண்டு போய் இன்னும் ஒரு அவலம்பத்தையாவது பிடிச்சி பிடிச்சிடணும்னு எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி பகவானை விட்டு நம்ம என்னென்ன இழுக்க கூட அந்த பகவானிடத்துலாம் போய் சேர்றதுக்கு எப்படி பிரயத்தனம் பண்ணுவோம். அப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கு, காந்தத்தை அவனை விட்டு இழுத்தா கூட விருன்னு அதுகிட்டு தான் அது எப்படி போகும்போது, அது போல இருக்கிறது தான் சச்சாத் பக்தின்னு பேரு. சா பக்தி ரித்திச்சது இந்த லட்சணம் சொல்றப்போ உதாரணம் நாலு சின்ன இப்போ நாலு அன்னையும் விட்டு முதல் அன்னையும் ஒன்று இருக்கிறதுல அது சொல்லலை அங்கோலம் நிஜபீஜ சந்ததின்னு. அங்கோலம் அங்கோலம்னா ஒரு மரம், காட்டில் இருக்கிற மரம் அது, அது அழிஞ்சில் மரம்னு பேர் இருக்கு. அழிஞ்சில் வேற தைலம்னு கூட இந்த வித்தியை பண்ணுறவா எல்லாரும் இந்த கண்கட்டி வித்தியை எல்லாம் பண்ணுறவா அந்த தைலத்தை வச்சுக்கிறான்னு தைலம் இருக்கிறதுன்னு வழக்கம். அதில் ஏரழிஞ்சில் இறங்கழிஞ்சில்னுட்டு ரெண்டு அழிஞ்சில் இருக்குதுல அந்த ஜாதியில். அஞ்சல் வந்து சாமானியமாக காடுகளில் கூட இருக்கும், நம்ம பக்கத்து காடுகளில் கூட கொஞ்சம் போகிறோம்னா காடுகளில் இருக்கும் அந்த மரம். அந்த மரம் அந்த வெற வந்து கீழே அந்த மரத்தினுடைய அடியில் இது நம்ம அனுபவம் இல்லை, அனுபவத்தில் அதிகமாக எல்லாருக்கும் இல்லாது, அதனால நான் முதல்ல சொல்கிறது விட்டுட்டேன். முதல்ல எடுத்த உடனே ஒருத்தருக்கும் அனுபவம் இல்லாமல் வெறும் என்ன கட்டுக்கதை சொல்கிற மாதிரி இருக்கா இருக்கும் காட்டுவானா, முதல்ல கட்டுக்கதை சொல்லுவானே காந்தங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதனால கொடிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சாத்திய நெய்ஜோகம்னு அது அவளுடைய மனசு அந்தரங்க சாட்சி தான், அதுக்கு பிரமாணம் நமக்கு தெரியாதது, அப்பேற்பட்ட பதிவர்த்திகளுக்கு தான் அது தெரியாது நமக்கு தெரியாது. அதனால பின்னால் சிந்து சொல்லி சொல்லணும்னா நன்னா பார்த்துருக்கோம், நன்னா திருஷ்டாந்தமாக சொல்லலாம். அது நதி வந்து எப்படி சமுத்திரத்தில் சேர்றதுங்கிறது நிச்சயமாக நன்னா சொல்லலாம், அது நல்ல உதாரணத்தோடு சொல்லலாம் அப்படின்னு. இதை முதல் இருக்கிறத அடியோட விட்டுட்டேன் முதல்ல, அதனால அதை கதையை சொல்லி விடுறேன். நானும் போய் இந்த காட்டுகளெல்லாம் போய் தேடிருக்கேன், அதை தேடி பார்த்துருக்கேன், அது ரெண்டு தினசான அழிஞ்சில் வர என்று இந்த காட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்டும் இருக்கேன், நேராக பார்த்துருக்கேன். அதுலேருந்து மரம் வந்து அந்த விதையெல்லாம் இந்த விதையெல்லாம் பூமியில் எல்லா மரம் எல்லா விரையும் விழறதோ இல்லையா, பூமியில் எல்லா மரத்துடைய விளையும் பூமியில் விழறது. பூமியில் விழுந்த உடனே அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அது வந்து உயிர் இருக்கோ என்னவோ தெரியல, புழு மாதிரி எப்படி தான் போகிறதோ தெரியல, அது அப்படியே போய் ஒவ்வொன்றா அந்த வேற அந்த மரத்துங்கிட்ட போயிடுறது, மரத்தினுடைய பட்டையங்கிட்ட போடுறது, அப்புறம் கொஞ்சம் ஏறுறது, ஏறி ஒட்டின்ட்டுருக்கு, ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் பார்த்துருக்கேன்னா ஒட்டின்னு அது சிக்க முடியல, இந்த ஒட்டின்றதுக்கப்புறம் அந்த மரத்துலேயே லயிச்சு விடுறது, அப்படியே போய் மரத்தோட மரமாக ஆயிடுறது. அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி, அதான் ஆச்சாரியால் போட்டுக்கிறதுல
சிவானந்த ஹரின்னு பேர் இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த ஸ்லோகம் இருக்கிற புத்தகத்துக்கு. 100 ஸ்லோகம் அது. சௌந்தரிய லஹரின்னு கேட்டிருக்கோம், ரெண்டும் லஹரி லஹரின்னு பேர் இருக்கு. ஒரு ஒன்று ஈஸ்வரனுக்கு, ஒன்று அம்பாளுக்கு, ரெண்டுக்கும் லஹரி லஹரின்னு பேர் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு லஹரின்னு வந்ததுக்கு பேர் காரணம் வேறு, அதுக்கு லஹரின்னு வந்ததுக்கு பேர் காரணம் வேறு. இப்படி இதுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் வேறு, அதுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் வேறு. இந்த சிவானந்த லஹரிலையும் 100 ஸ்லோகம், அதில் ஒரு ஸ்லோகத்தில் சிவானந்த லஹரி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. சௌந்தரிய லஹரிலையும் சௌந்தரிய லஹரி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதையே புஸ்தகத்துக்கு முழுக்க பேர் வச்சுட்டான். ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பதம் வர்றது, ஏன்னா அது இருக்கிற பதத்தை காட்டில் அது நல்லா இருக்காப்புல இருந்தாப்புல இருக்குது. இருக்கு அந்த 100 ஸ்லோகத்தில் ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் வரும்படியான ஒரு பதத்தை வச்சு அந்த புஸ்தகத்துக்கே பேர் வச்சுட்டான். சௌந்தர்யம் அப்படித்தான், அப்படி வச்ச பேர் ரொம்ப குறைச்சலாதான் இருக்கும். இது ரெண்டு புஸ்தகம் தானோ இல்லை வேறு ஏதாவது புஸ்தகம் இருக்கோ தெரியல. அதனால் இந்த ரெண்டு புஸ்தகம் தான் நமக்கு தெரிஞ்சதுக்குள்ள ஏதோ மத்தியில் ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பதம் வந்திருக்கு. இது பேர் வைக்கணும், இந்த புஸ்தகத்துக்கு பேர் வைக்கணும்னு நினச்சின்னு அந்த பேர் சொல்லலைங்க. அந்த ஸ்லோகத்தை அனுசரித்து ஏதோ ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கிறது. அந்த பதம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினச்சிருந்தோம் தெரியல. ஆதி முகக்கணும் இந்த புஸ்தகத்துக்கு சிவானந்த ஹரின்னு பேர் வந்துருக்கு. அதில் ஒரு சௌந்தரிய ஹரின்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை இந்த புஸ்தகத்தினுடைய பேருக்காக சொல்லப்பட்டதாக தோணலை. வேறு ஏதோ அந்த ஸ்லோக சந்தர்ப்பத்தில் ஒட்டுறதுக்காக இருக்குது அந்த சௌந்தரிய ஹரிங்கிற பேர், ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையே புஸ்தகத்துக்கு பேராகிட்டது. அதுவும் அது எங்கே இருக்குன்னா, அதுக்கு சொல்கிறேன், அந்த சௌந்தரிய இருக்கிற ஸ்லோகத்துக்கு சொன்னேன், லஹரிக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை சிவானந்த ஹரி, அந்த புஸ்தகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சிவானந்த ஹரின்னு பேர் வந்திருக்கு. கலந்தி சம்போ சச்சரித சரிதா கில் விஷரஜோ தளந்தி தீகுல்யாசரணிஷு பதந்தி விஜேதாம் திசந்தி சம்சாரபிரமண பரிதாபோபசமனம் விசந்தி மச்சேதோ ஹ்ரதபுவி சிவானந்த லஹரி. இது மத ஸ்லோகம் கூட இல்லை, 2-3 ஸ்லோகம். கலந்தி சம்போ தொச்சரித சரிதா கில்பிஷரஜோ தளந்தி தீகுல்யாசரணிஷு பதந்தி விஹரதாம் திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் விசந்தி மச்சேதோ ஹ்ரதபுவி சிவானந்த லஹரி. லஹரி லஹரினா ஒரு பிரவாகம்னு அர்த்தம். பொங்கி வரும் பிரவாகத்துக்கு லஹரின்னு பேர். சிவம்னா சாட்சாத் பரமேஸ்வரனுடைய சம்பந்தமான ஒரு ஆனந்தத்துக்கு சிவானந்தம்னு பேர். அந்த சிவபக்தினால பெருகும்படியான ஒரு ஆனந்தத்துக்கு பரமேஸ்வர சம்பந்தமான ஒரு சைவம்னு சொன்னாலும் சிவசம்பந்தி சைவம்னு அர்த்தம். அதே மாதிரி இருந்த சிவானந்தம்னு சொல்கிறப்போ பரமேஸ்வரன் ஹிரதயத்தை நான் வச்சது காலத்தில் அந்த சாந்தத்தினாலேயும் அந்த ஆனந்தத்தினாலே ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்க அதுக்கு சிவானந்தம்னு பேர். இந்த சிவானந்தம்ங்கிற ஒரு லஹரி பிரவாகம் இருக்கு. அந்த பிரவாகமானது எங்கே உண்டாடுறது, அந்த பொங்கி வரும்படியான பிரவாகம் எந்த இடத்துலேயும் வந்துடுது. கலந்தி சம்போ தொச்சரித சரிதா, சம்போன்னா ஈஸ்வரனுக்கு பேர், ஏ சம்போ பரமேஸ்வரா, தொச்சரித சரிதா. பரமேஸ்வரனுடைய ஒரு மகிமைகளெல்லாம் கேட்க 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 அவனுக்கு கண்ணில் ஆறா பெருகி அந்த இடத்துலேருந்து உற்பத்தியாகிறது இந்த பிரவாகம். நேத்திரத்தில் அசுர பிரவாகம் வந்து அதிலேருந்து ஒரு பெரிய மகாப்பிரவாகமாகி பெரிய ஆறெல்லாம் உற்பத்தியார இடத்துல சின்னதாக தான் உண்டாகும். இதெல்லாம் இந்த பண்ணையாறுனு வடபெண்ணை தென்பெண்ணைன்னு ரெண்டு இருக்குது. வடபெண்ணை நெல்லூர் ஜில்லாவில், தென்பெண்ணை இது கடலூர் ஜில்லாவில், தென்னார்காடு ஜில்லாவில். இந்த ஒரு நந்தி ஹில்ஸ்னு நந்தி வெட்டம் இருக்கு மைசூரில். அந்த நந்தி வெட்டத்தில் ஒரு நந்தி இருக்கு. அந்த நந்தியினுடைய ரெண்டு கடவாயிலையும் ரெண்டு ஜலம் இப்போ இருந்துருக்கு. அதில் ஒன்றுலேருந்து தென்பெண்ணை ஃப்ரெஷ்ஷாக வச்சு விடுக்குது, வடவெண்ணை இன்னொன்றுலேருந்து வந்து. அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஜலமாக இருக்கிறது தான் பெரிய மகாநதியாக இருக்கிறதுனால. கலந்தி சம்போ தொச்சரித சரிதா, அவனுடைய மகிமையை கேட்டு அந்த மகிமையிலேருந்து ஏற்பட முடியாத ஒரு ஆனந்தாஷ்டம் இருக்கே, அந்த தான் ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு நதி. அது கில்பி ஷரஜோதளந்தி, அந்த நதி வர வழியிலெல்லாம் எங்கேயான இது இருந்ததுன்னா, தூசி இசி இருந்ததுன்னா
பெரிய நதி ஒரு நதி வந்துட்டே இருந்தானா வழியில் இருக்க முடியாத தூசியெல்லாம் அடங்கி போயிடும். இங்கே பாபங்கிற ஒரு தூசிகள் இருக்கு நம்முடைய ஹயத்தில், அதெல்லாம் அந்த தூசிகளெல்லாம் அடக்கி விடுறது. தளந்தி தில்பி சரஜோ தளந்தி ஹீ குல்யாசரணிஷு. அப்புறம் புத்தியில் வந்து சேர்றது. புத்தியில் இருந்து சேர்ந்தவுடனே அந்த புத்தியை முழுக்க நமக்கு சர்வதா அதே தியானம் பண்ணி மனநம் பண்ணி அதனுடைய தத்துவங்களை விசாரம் பண்ணி அதுலேருந்து ஒரு சாந்தி ஆனது ஏற்படுறது. ஜீகுல்யாசரணிசு புத்தி போகிற அநேக வழிகள் இருக்குது புத்திக்கு, எந்த வழி எல்லா வழியிலையும் ரொம்ப போகிறது அந்த சிவானந்தர் ஹரிங்கிறது பிரவாகமானது. புத்தியினுடைய ஒரு மார்க்கங்கள் எவ்வளோ வெளியில் போகிறதோ அவ்வளவும் சிவானந்தம் நிறைஞ்சு போயிடுறது. ஜீகுல்யாசரணிகள் பதந்தி திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம். முதல்ல சொன்னது பாபங்கிற ஒரு தூசியெல்லாம் அடங்கி போகிறது. அப்புறம் தாபம் நிவர்த்தி ஆகணுவேன். தாபம்னு பெரிய பிரவாகம் வந்துட்டு தானே ஊரில், அது வரைக்கும் ஒரே தாபமாக இருக்கும். ஊரில் நிறைய காவேரியில் பிரவாகம் வந்துட்டுதுன்னா தாபங்கள்லாம் அடங்கி போயிடும். இங்கே சம்சாரங்கிற ஒரு தாபம் இருக்கேன். சம்சாரத்தில் அநேக ஒரு துக்கங்கள், ஒரு கஷ்டங்கள், ஒரு பயம், ஒரு மன கிளேசம், அநேக விதமான சம்சார தாபத்திரங்கள் எல்லாருக்கும் இருக்கு. திரையிலிருந்து மூணு விஷயமாக பிரிச்சிருக்கா மொத்தத்தில். அவ்வளோ தாபங்களும் இந்த சிவானந்த ஹரி வந்த உடனே, பிரவாகம் வந்த உடனே அவ்வளோ தாபங்களும் தாப நிவர்த்தி ஆகிடுறது இந்த ஆனந்த பிரவாகத்தில். அப்படின்னு அது 36 இடம். கிளந்தி சம்போத்வச்சரித்த சரிதா கில்பிஷர ஜோதளந்தி ஜீகுல்யாசரணிஷுபதந்தீஹரதாம் இஷந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் இஷந்தி மச்சேதோ ஹரதி. கடைசியில் அது ஒரு நதி இது வந்தானா ஒரு இடத்துல சேரணுங்க. எந்த இடத்துல ஒன்று சமுத்திரத்தில் போய் சேரணும், இல்லைன்னா சில ஆறுகள் ஏரியில் வந்து சேர்ந்துடும். சில இடங்களில் சில காட்டாறுகள் சின்ன சின்ன ஆறுகள் பெரிய ஏரியா இருந்தானா அந்த ஏரியில் வந்து சேர்ந்துடணும். சமுதிரத்தில் சேர்ந்தா ஒத்துருக்கும் உபயோகம் இல்லை. அது பரமாத்மா நிறைஞ்சிருக்கார், அதனால பரமாத்மஸ்தானம் சமுத்திரம். நதிகள்லாம் சிந்துக்கள்லாம் சமுத்திரத்தில் வந்து சேர்றதுன்னா அவருக்கு இந்த நதி வந்தாலும் சரி வராமனாலும் சரி பாதகம் இல்லை. ஒரு ஏரியில் இருந்து ஒரு ஆறு சேர்ந்ததுன்னா அது ஒரு 40 கிராமத்துக்கு 50 கிராமத்துக்கு பாய் முடியாது, ரொம்ப உபயோகமாக இருக்கும் சமுத்திரத்தில் சேர்றதுக்காட்டில். அதனால ஹ்ரதபுவி பெரிய மடு ஏரி. அப்பேற்பட்ட இந்த சிவானந்தம்ங்கிற ஒரு பிரவாகமானது மச்சேதோ ஹ்ரதபுவி ரொம்ப ஆழம். என் மனசு என் மனசனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோ ஆழம் உள்ள பேரொழினா. அதனால அப்பேற்பட்ட ஆழம் ரொம்ப போயிடணும், ஆழமாகவே இருக்க முடியாது. நிறைஞ்சு எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ பிரவாகத்தையும் வாங்கிக்க முடியாத சக்தி என்னுடைய மனசுக்கு இருக்கு. சேதோ ஹ்ரதபுவி சித்தம்ங்கிறது ஒரு பெரிய மடு இருக்கு. அந்த மடுவில் வந்து இந்த ஆனந்த பிரவாகங்கிறது நிறைஞ்சு போயிடணும் கடைசியில். அப்படின்னு சிவானந்தர் ஹரின்னு கடைசியில் முடித்தது இந்த ஸ்லோகத்தில். ஒரு ஸ்லோகத்துக்கு ஸ்லோகத்துக்கு அங்கமாக சிவானந்தர் ஹரின்னு ஒரு பதத்தை அதில் பிரயோகம் பண்ணியிருக்கா. அது புஸ்தகத்துக்கே பேராக போயிட்டுது சிவானந்தர் ஹரின்னு. கலந்தி சம்போத்வச்சரித்த சரிதா கில்பிஹரஜோ தளந்தி ஜீகுல்யாசரணி சுபதந்தி விஹரதாம் திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் சேதோஹரி சிவானந்தலஹரி. அதே மாதிரி சௌந்தர்யஹரின்னு பதம் சௌந்தர்யஹரி இருக்கு. பிரணோத்து க்ஷேமம் நக நகன்னா நமக்கு எல்லாருக்குமே அர்த்தம். க்ஷேமம்னா க்ஷேமத்தி, தனோத்துனா அனுகிரகிக்கட்டும் அருளட்டும்னு அர்த்தம். பிரணோத்து க்ஷேமம் நக எது தவதன சௌந்தர்யலஹரி. அம்பாளுடைய முகத்தினுடைய சௌந்தரிய லாவண்யம் அதே ஒரு பெரிய லாவண்யமே ஒரு பெரிய பிரவாகம். அந்த லாவண்ய பிரவாகம் எங்களுக்கு எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை உண்டு பண்ணணும். பரமத்து க்ஷேமம் நகன சௌந்தரிய லஹரி பரிவாகா. சௌந்தரிய லஹரியே ஒரு பிரவாகம். லஹரி பிரவாகம் ரெண்டு பதமும் போட்டிருக்குங்க. அதில் பொங்கி வர முடியாததுக்கு லஹரின்னு வேறு, நிறைஞ்சு வரத்துக்கு பிரவாகம்னு வேறு. மேலே எழுந்து பொங்கி வரணும், விஸ்தாரமாக அறிஞ்சிருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லாவண்ய பிரவாகமானது தவதன சௌந்தரிய லஹரி பரிவாக ஸ்ரோதஸ்தர நிறிவ சீமந்த சரணி
பரிவாக ஸ்ரோதஸ்தரணி ஒரே பார்த்து திருப்பி திருப்பி சௌந்தரிய லஹரி பரிவாக ஸ்ரோத லஹரினாலும் பிரவாகம் பரிவாகனாலும் பிரவாகம் அர்த்தம் ஸ்ரோதஸ்னாலும் பிரவாகம் அர்த்தம் மூணையும் திருப்பி அல்பசேதம் அதுக்குள்ள பரஸ்பரம் சகிய சகியர் மாறுத பூர்ணர் சொல்றப்போ சிரணங்கள்ல ஒன்னையே திருப்பி இருந்தாலும் ஒவ்வொரு விசேஷம் விசேஷ அர்த்தம் ஒவ்வொரு பதத்துக்கு இருக்குன்னு சொல்றப்போ சௌந்தரிய லஹரி பரிவாக ஸ்ரோதஸ்தரணி சீமந்த சரணி அம்பாளுடைய சிரஸ்ல ஒரு வகடு இருக்கு இதுக்கு வகடுன்னு ரெண்டு தலையில் இருக்க முடியாத தலைமையில் சரியா மத்தியில் ரெண்டா பிரிஞ்சிருந்ததுனா அந்த மத்தியில் இருக்க முடியாத வெள்ளையா தன்னுடைய வகடு இருக்கு. பழைய காலத்துல குங்குமம் வைக்கிறது முதல்ல அங்க வச்சிருவா அந்த வகட்டுல தான் குங்குமம் வைக்கிறோம்ட்டு அதுக்கு வேறு நெத்தியில் எட்டுக்கிறதோட கூட அந்த வகட்டுல குங்குமம் வச்சிருவா. அந்த மாதிரி அம்பாளுக்கும் அந்த சீமந்தம்னு இதுக்கு பேர். இப்போ சீமந்தம்ன்றதுன்னு சொல்றால அதுக்கு சீமந்த உன்னயனம்னு பேர். இத்தனை அந்த அந்த மாசத்துல எட்டாவது மாசத்துல இப்போ இந்த வகடு புலக்கிறது உன்னயனம்னா வகடுகள ரெண்டையும் புலக்கிறது அதுக்கு மந்திரபூர்வமாக புலக்கிறது. அது கர்ப்பமா இருக்கிற காலத்துல எட்டாவது வயசுல இந்த கர்ப்பஸ்திரிகளுக்கு வகடு புலக்கிறதுக்கு சீமந்த உன்னயனம்னு பேர். அதனாலதான் அது கூட சீமந்தம்னு சொல்றது. இப்போ இதுக்கு கங்கணசாரணம் சீமந்தம்னு ரெண்டு பலகாப்பு சீமந்தம்னு சொல்றது கங்கணசாரணம்னு ஒரு இது சீமந்தம்னு ஒன்று. இந்த மாதிரி சீமந்தம்னா சீமந்த உன்னயனம்னு அர்த்தம். சீமந்தம்ங்கிறது பதம் அங்கே இருந்ததுன்னா சீமா சீமான்னா எல்லேன்னு அர்த்தம். இதான் அந்த சீமையா இந்த சீமையன்னு சொல்றோம் இல்லையா. பழைய நாளில் அந்த விட்டு கிட்டு சீமை தஞ்சாவூர் சீமை அப்படின்ட்டு ஒவ்வொரு சீமைக்கு எனக்கு தனியாக சீமைன்னு பேருங்க. அதுமாதிரி இப்போ வெள்ளக்காரனுடைய தேசத்தை மொத்தமாக சீமையன்னுட்டோம் ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால. அதை விட இந்த சீமையை அந்த சீமையன்னுட்டு சீமான்னு சொல்றது சம்ஸ்கிருத்தது அது தமிழ்ல சீமைன்னு சொல்றது. அதனால சீமான்னா எல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த பாகத்துக்கும் அந்த பாகத்துக்கும் அந்த சீமா அந்த இந்த எல்லையினுடைய முடிவு அதுக்கு சீமாந்தம்னு பேர். சில இடங்களில் சீமாந்தம்ங்கிறது ஒரு நெட்டு எழுத்தானது குறுகி சீமந்தம்னு இந்த இலக்கணப்படி சில இடங்களில் வரும்ன்ட்டு சொல்லிருக்கு. அதனால சீமந்தம்னு பேர் எல்லை வகடுன்னு அர்த்தம் இருக்கு. வகடு குழப்ப முடியான எல்லை. இப்போ இந்த வல் இவ்வளவு கருப்பா இருக்க முடியான ஒரு அம்பாளுடைய ஒரு சிரஸ்ல இருக்க முடியாத கேசங்களுக்கு நடுவில் ஒரு வெளுப்பா ஒரு கோடுன்னு போறது இது என்ன கோடு கேட்டா அம்பாளுடைய முகத்தில் இருக்க முடியாத லாவண்யம் ஒரு பிரவாகமா போய் நீளா அந்த பிரவாகம் தான் மேலே எழுத்து போறாப்புல இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டா எழுத்து போக முடிய பிரவாகம். அந்த மாதிரி இந்த முகத்தில் இருக்கக்கூடிய வதன சௌந்தரிய லஹரி இருக்கே வதன சௌந்தரிய லஹரி பரிவாக ஸ்ரோதஸ்தரணி சீமந்த சரணி. அந்த சீமந்த சரணிங்கிறது சீமந்த மார்க்கம்ங்கிறது பரிவாக ஸ்ரோதஸ்தரணி சீமந்த சரணி. அதுல மத்தியில வெள்ளையா இருக்கு அதனால நதி பிரவாகம் போல இருக்குது. அது மத்தியில ஷேப்பா குங்குமம் வேறு இருக்குது. அது வகுட்டில் குங்குமம் வேறு வச்சுருக்கா. அதனாலதான் அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கணுமானா இந்த வகுடு இப்படி இந்த குணம் தான் கூடாதுன்னு வழக்கம். ஏன்னா குங்குமம் அங்கே இருக்கணும் இல்லை இப்போ ஒரு தெய்வ சாநித்தியத்தோடு இருக்க முடியாத ஸ்தானமாக இருக்கணும் நம்ம சரீரத்தில். ஒவ்வொரு சரீரத்துலையும் ஒரு சாநித்தியம் உள்ள இடம் இருக்கு. பசுமாட்டுக்கு பின்னால் வாழ்ந்துட்டு இருக்கு, யானைக்கு மஸ்தகத்தில் இருக்கு. அந்த மாதிரி பதிவிரதாஸ்திரிகளுக்கு இந்த சீமந்தத்தில் தெய்வ சாநித்தியம் உள்ள இடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அப்படி என்ன சொல்றது. அதனால அந்த இடத்துல ஒரு இது நெத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு சௌபாகியத்துக்காக அலங்காரத்துக்காக அது தெய்வ சாநித்தியம் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒன்று. இதில் வந்து வில்லத்தில் லட்சுமி எப்பவும் வாசம் பண்ணுறாள்னு பேர். ஸ்ரீசுக்கத்து கூட உன்னுடைய மரம் எதுன்னுட்டா வில்லம் தான். லட்சுமி அஷ்டாத்திரத்தில் வில்ல நிறையா இனமாக வில்லத்தில் நீ இருக்க. அமரத்தில் வில்லத்துக்கு என்ன பேருனா ஸ்ரீஃபலம்னு பேர். வில்ல ஸ்ரீஃபலம்ன்ட்டு ஸ்ரீஃபலம்னு பேர் அமரத்தை பேரே அந்த வில்லு ஜாதிக்கே ஸ்ரீஃபலம்னு பேர். அப்படின்னு அஷ்டாத்திரத்தில் ஸ்ரீசூத்திரத்தில் எல்லாம் வில்லம் வந்து மகாலட்சுமியுடைய ஸ்தானம்னு சொல்லியிருக்கு. அது எங்கே இருக்குன்னுட்டா யானைக்கு முன்பக்கத்தில் இருக்கு வஸ்தகத்தில் லட்சுமியினுடைய ஸ்தானம். பசுமாட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கு. தாமர புஷ்பத்துக்கு முன்பக்கத்தில் இருக்கு மேலே இருக்கு. இது வில்லத்துக்கு பின்பக்கத்தில் இருக்கு. பின் நரம்பு இருக்க அப்படிதான் ஆராதனம் பூஜை பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும். அந்த பின்னால் இருக்க முடியாத நரம்பு தான் மகாலட்சுமி ஸ்தானம் இருக்கு. எப்படி பசுமாட்டுக்கு பின்னால் வால்முகத்தில் பூஜை பண்ணுறோமோ அதுபோல் வில்லத்துக்கும் பின்னால் தான் இருக்குன்னு சொல்கிறது. அந்த மாதிரி
அந்த பின்னால் ஒரு நரம்பு ஓடி ஓடி இருக்கிற மாதிரி இந்த இவாளுக்கும் தலையில் இருக்கக்கூடிய சீமந்த கோடு இருக்கு, அந்த இடத்துல அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கு. அப்புறம் கவிகள்லாம் ஏதோ சில வஸ்துக்களை பார்த்தா அவ மனசுக்கு கவிலோகத்தில் அவருடைய உலகத்தில் கவிகளுடைய உலகத்தில் அவளுக்கு தானாக ஒரு கல்பனை தோணும். இதுவரைக்கும் முகத்தினுடைய ஒரு ஒரு அழகு லாவண்யமே இந்த மாதிரி ஒரு பிரவாகம் மாதிரி எழுந்து நேரம் எதிர்த்து போயிட்டு இருக்கோம், அதான் அந்த மாதிரி வெள்ளையாக ஒரு கோட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல சொன்னான். அப்புறம் அங்கே ஒரு ஷேப் இருக்காது இது அப்படிங்கிற சந்தேகம் கிட்டது. அப்போ இதை மாற்றி இன்னொரு கல்பனை பண்ணுவோம் அப்படின்னு இன்னொரு கல்பனை பண்ணினாங்க. அது வந்து சுற்றி கண்ணங்கரீர்னு அம்பாளுடைய ஒரு மயிரெல்லாம் கண்ணங்கரீர்னு இருக்கு. இன்னும் அம்பாள் நித்திய யுவனஸ்தானம், எந்த காலத்துலேயும் கன்னியனா மரபேசம்னுட்டு எப்பவும் அம்பாள் கன்னி. அதனால் அவளுடைய ஒரு எப்பவும் கண்ணங்கரீர்னு இருக்கும் சிரசில் இருக்க முடியாத ஒரு மயிர் அம்பாளுக்கு கேசபாசங்கள். அதனுடைய மத்தியில் சக்கச்சக்கீர்னுட்டு ஒரு குங்குமம் இருக்குது. இதை பார்த்தா என்ன பண்ணுறது, இந்த கருடா சுகமானுட்டு பெருமாளுடைய சன்னிதானத்தில் போனவுடனே ஆதிசேஷன் படுக்கையில் பள்ளியில் பள்ளியான ஏறந்துட்டுருக்கார் ஆதிசேஷன். அதில் பகவான் சேனம் பண்ணிட்டுருக்கார். அப்போ வந்து அனந்தர் விஸ்வக்சேனர் கருடன் இவ எல்லாரும் எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கிறார். இப்போ பரம ஸ்ரீகுண்டத்தில் பரமபுரத்தில் பகவானுக்கு திருப்பாக்கடலில் எல்லோடத்துலேயும் ஸ்ரீரமபுரத்தில் எப்பவும் கூடவே அனந்த விஸ்வக்சேனா கருடாதிகள்லாம் எப்பவும் கைங்கரியம் பண்ண வேண்டியவா பயணத்தையாதிகள்லாம். அப்போ இவர் பாம்பரம் ஆனந்தமாக பகவான் படுத்துட்டுருக்கார், கருடன் வந்து நின்றுருக்கார். பாக்கி சமயத்துலலாம் இங்கேயான கருடனை பார்த்தாலே அவ்வளவு தூரத்தில் பார்த்தாலே இருக்கிற இடம் தெரியாமல் பூனை கண்ட எலியை போல பதுங்க வேண்டியது பாம்பனுடைய சுபாவம். இங்கே பகவான் தான் மேலே படுத்துருக்கார், அப்போ எங்கே போய் படுத்துக்கிறது? அதனால பகவான் இருக்காரு, அதனால நான் வந்த கைங்கிறதுக்கு அடைஞ்சு பண்ணக்கூடாது என்ன கருடனுடைய பயந்துட்டுன்னுட்டு அவர் வாட்டுக்கும் பகவான் மேலே பயணம் பண்ணிட்டு இருக்கார். கருடன் அவர் பாட்டும் இருக்கார். இதான் சமயம். பாக்கி சமயத்தில் அவரை கண்ட உடனே ரொம்பவே தெரியக்கூடாது, ஓடி பதுங்கி ஏன் நம்ம சாப்பிட்டு வருவோம்னு பயப்படணும். இப்போ வந்திருக்கார், ஏண்டாப்பா கருடா சுகமானு கேட்டாரான். ஏன் கருடா சுகமான, சரி சரி இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாரும் சுகம்தான் அப்படின்னாரா. அப்படி என்ன இடத்துல இருந்தா இந்த கிரகங்கள்லாம் கூட சுவக்ஷேத்திரத்தில் இருந்தானா, அதுக்கொண்டு இது இல்லைன்னு ஜோதிஷ் சாஸ்திரத்தில் கூட சொல்ற மாதிரி அவாவா இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம் சுகம்தான்ட்டு சொன்னாரா அவர். அப்படின்னு அதுக்காக சொன்னாரா அவர் பதில். அந்த மாதிரி அவருடைய ஒரு பழியை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு சமயம் வேணும் இல்லையோ, அதுக்காக குருடா சுகமானு குத்தலாக கேட்டிருக்காரு இவர்னு உலகத்தில் கதை சொல்றது. அந்த மாதிரி இந்த இருட்டெல்லாம் சூரியோதயம் ஆச்சரியம் சக்கச்சவீர்னு பாலசூரியன் உதிச்சானோ இல்லையோ, இருட்டெல்லாம் இருக்கணும் தெரியாமல் எங்கேயோ போய் ஒதுங்கி இங்கே ராத்திரி முழுக்க ஒரே இருட்டா நிறைச்சி கிடந்தது லோகம் முழுக்க, பாலசூரியன் சக்கச்சவீர்னு உதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சானோ இல்லையோ, அந்த இருட்டெல்லாம் எங்கடா போச்சு, எங்கே போய் பதுங்கின்றது, எங்கே பூந்துன்றதுன்னு சொல்ல முடியாது, அப்படி போய் பூந்துன்றது எல்லாம் அவ்வளவு பயம் பயந்துட்டு எல்லாம் ஓடி போயிட்டுது இவ்வளவு இருட்டம். அதனால இருட்டுக்கு மகாசத்ரு சூரியன் பாலசூரியன் தான், பாலசூரியன் தான் பெரிய சூரியன் கூட சத்துரு இல்லை. பாலசூரியன் வச்சோடனே இதெல்லாம் அழிஞ்சு போடுறது, உடனே எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் போனடம் போகிறது போனடம் தெரியாமல் போயிடுறது இல்லையே இவ்வளவு இருட்டம். அதனால பாலசூரியன் தான் நேல சத்ரு சட்டவே இருக்கிற சூரியன். சரி, இந்த சூரியனை இவ்வளவு நமக்கு சத்ருவாக இருக்கானே சூரியன், ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் இருந்துட்டு இந்த சூரியனை நாமெல்லாம் வளைச்சுண்டு அந்த சூரியன் நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியா ஒரு ஏற்பாடு பண்ணணும்னுட்டு இந்த இருட்டெல்லாம் சேர்ந்து யோஜனை பண்ணித்தான். அந்த அத்தனை இருட்டும் அம்பாளுடைய கேசமாக வந்து கண்ணங்கரேன்னுட்டு தலையில் வந்து பூந்துன்ட்டு தான் இருட்டெல்லாம். அந்த சூரியனை இந்த குங்குமம் இருக்க, இந்த குங்குமம் தான் சூரியன் தீர்மானம் பண்ணிட்டு தான். அவ்வளவு பாலசூரியன் எவ்வளவு சக்கச்சவே இருந்தோ அவ்வளவு சக்கச்சவே இருந்து இந்த குங்குமம். அதனால சரி இதான் நமக்கு சமயம்னுட்டு லோகத்தில் இருக்க முடியாத இருட்டெல்லாம் சேர்ந்து அம்பாளுடைய கேசமாக வந்து அதனால அந்த சூரியனை வந்து குங்குமமாக வச்சு சுத்தி முற்றுகை போட்டுண்டு சரி இப்போ உன்னை உங்க கையால் வந்து பாரு அப்படின்னு அதன் மிரட்ராபல் இருக்கு. எட்டாவது இந்த மத்தியில் இருக்க முடியாத ஒரு குங்குமத்தை பார்த்து பக்கத்துலலாம் ஒரு கேசபாசங்களுடைய ஒரு நீளமும் நீலவர்ணமும் இதை பார்த்தான்னு ரெண்டு நிமிஷம் முதல்ல இது நம்ம முகத்தினுடைய சௌந்தரியமே ஒரு பெரிய பிரவாகமாக போய் நதி போல போகிறதோ மேலே எழுத்து போகிறதோ
மேலே எடுத்து போறதோன்னுட்டு முதல்ல ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு மனோபாவம் அப்படி போச்சு. அப்புறம் அதனுடைய மத்தியில் இருக்கக்கூடிய குங்குமம் என்னன்னா, அந்த குங்குமம் என்னன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் சேர்ந்துட்டு பாலசூரியனை சித்திருந்து சரி உன் கைவரிசையை காட்டுப்போம் அப்படின்னு அம்பாளிசீஸ்வரர் வந்துட்டேனா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இந்த நடுவில் இருக்க முடியாது சித்தி இருக்க முடியாது கேசவாசங்களும் நடுவில் இருக்க முடியாத ஒரு குங்குமம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு அந்த ஸ்லோகத்துக்கு. அதுக்காக சௌந்தரிய லஹரினா அழகனுடைய பிரவாகம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காதுல. அதனால இந்த ஒரு கற்பனையில் இருக்க முடியாத ஒரு அழகை பார்த்துட்டு புஸ்தகத்துக்கே சௌந்தரிய லஹரின்னுட்டு அது பேர் வைக்க முடியாது. சிவானந்த லஹரின்னு ஏதோ ஒரு இடத்துல சிவானந்த லஹரின்னு ஒரு ஸ்லோகத்தில் கடைசியில் இருக்க முடியாத ஒரு பாதத்தை வச்சுட்டு புஸ்தகத்துக்கு உங்களுக்கு பேர் இருக்கிற மாதிரி இங்கே சௌந்தரிய லஹரின்னு இங்கே ஒரு இடத்துல ஒரு வர்ணனைக்காக சௌந்தரிய லஹரின்னு சொன்ன வார்த்தையை வச்சுட்டு அந்த புஸ்தகத்துக்கே சௌந்தரிய லஹரின்னு அதுக்கு பேர் வந்துட்டுது. இந்த மாதிரி இந்த அதுதான் தனமுக்கு க்ஷேமம்னா நமக்கு சகல க்ஷேமங்களையும் இந்த சௌந்தரிய பிரபாகம் அம்பாளுடைய முகத்தினுடைய சௌந்தரிய பிரபாகமே அந்த ஒரு தரிசனம் அந்த தியானம் பண்ணாலே சகல க்ஷேமங்களும் நமக்கு வந்துடணும்னு பிரார்த்தனை பண்ணி தனமுத்து க்ஷேமம்னா ஸ்தோதன சௌந்தரிய லஹரி பரிவாக ஸ்ரோதஸ்வரணிவ ஸ்ரீமந்த சரணி வசந்தி சிந்தூரம் பிரபல கபரீபார பிரபல கபரி கபரீபாரம்னா கேசபாஷங்கள் அர்த்தம். கபரீபார திஷாம் திட்டுனா சத்ருன்னு அர்த்தம். திஷாம் பிருந்தை இந்த சத்ரு கூட்டங்கள்லாம் எந்தென்று இருட்டு தானே சத்ரு கூட்டம் சூரியனுக்கு திஷாம்பிருந்தீர் பந்தீகிருந்தீவ நவீனார்க்க கிரணம் ஜெயில போட்டு சுத்தி பாரா போட்டுருக்கிற மாதிரி இருக்கு இருட்டல்னா சரி இவன் கைவரிசி இப்போ காட்டுட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு பந்தீகிருந்தீவ நவீனார்க்க கிரணம் பாலசூரியனுடைய கிரணம் இருக்கு அது எப்படி அதை வந்து இந்த இருட்டெல்லாம் சேர்ந்துட்டு சுத்தி அன்னண்ட அசைக்க முடியாமல் இருக்க முடியாத பண்ணியிருக்கு அப்படின்னு அங்கே சௌந்தர்லஹரின்னு ஒரு பதப்பிரயோகம் பண்ணியிருக்கா. அதனால புத்தகத்து முழுக்க சௌந்தர்லஹரின்னு இருந்துட்டு அதனால இந்த சிவானந்த லஹரிங்கிற புத்தகத்தில் ஈஸ்வரனத்தில் நம்ம பக்தி பண்ண வேண்டியதுங்கிறது எப்படின்னாக்கா இந்த அங்கோலம் நிஜவீஜ சந்ததி இன்னும் இந்த ஸ்லோகத்தில் இந்த திருமண ஸ்லோகத்திலுடைய அங்கோலம் நிஜவீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நெய்ஜவியூகம் லதா க்ஷிதிருகம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீக யதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோவிருத்தி உபேத்திய திஷ்டதி பலாத் சா பக்திரி திச்சதே. தன் அறியாமல் அந்த இடத்துல போய் கவிஞ்சுக்கணும். அந்த இடத்த விட்டுட்டா ஒரு க்ஷணம் கூட ஒரு சாந்தி இல்லாமல் அலைய முடியாத நிலை இருக்கணும். அங்கே போய் அடைஞ்சுதானா தன் அறியாமல் ஒரு ஆனந்தமானது உண்டாகி அதுவே கவிஞ்சுட்டு அதை விட்டு இன்னண்டு பிரிய முடியாமல் இந்த ஊசி வந்து இங்கேருந்து பிடிச்சி இருக்கா கூட இருக்க முடியாது. அவ்வளவு அந்த சூரியகாந்தத்தில் போய் தன் அறியாமல் போய் அந்த இடத்துல எப்படி கவிஞ்சிக்கிறதோ அதுபோல் ஒரு கொடியானது எப்படி மரத்தை போய் அணிஞ்சிக்கிறதோ அணைச்சிக்கிறதோ ஒரு பத்னியினுடைய பசுபுரத்தினுடைய மனசு எப்படி பர்த்தாவண்டத்திலேயே போய் நிலச்சி நிற்கிறதோ எப்படி நதியானது கடைசியில் அங்கங்கே ஆடி ஆடி கடைசியில் மகாசமுத்திரத்தில் பெரிய ஒரு தீர்த்தத்தில் வந்து சேர்ந்துடுறதோ அதுபோல் இந்த சித்தவருத்திங்கிற மனசனுடைய சித்தவருத்திங்கிறது இறங்கியும் போகாமல் பரமபந்துவா பரமாப்த பந்துவா நம்ம என்ன என்ன பிரச்சாரம் பண்ணினாலும் நம்ம ரட்சிச்சுட்டு இருக்க முடியாத ஒரு பரமாப்தன்றிருக்கான ஒரு பந்து அவனிடத்தில் அவனுடைய ஒரு நினச்சி நினச்சி பார்த்தோம்னா நமக்கு பண்ணுற உபகாரத்தை நான் பண்ணுற அபச்சாரத்துக்கும் அவன் பண்ணுற உபகாரத்துக்கும் சேர்த்து நினச்சா அந்த இடத்த விட்டு இன்ன இடத்துல வேற என்ன என்னத்துக்காக இன்னொன்று நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து அந்த இடத்துல வெறும் அதுக்குதான் பக்தின்னு தன் அறியாமல் போய் அந்த இடத்துல நிற்கிறது காரணம் எல்லாம் யோசிக்க கூடாது. காரணம் எல்லாம் யோசிச்சுவானா அப்புறம் வியாபாரி தான். அதனால ஒன்று கொண்டு நமக்கு அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் அதுக்காக பண்றது இதுக்காக பண்றது காரணத்தொன்னு யோசிக்காம தன்னால எல்லாம் தானாக போய் நம்முடைய நிலைக்கே இருக்கிறதுக்கே சர்வம் அதுதான். அதை தவிர வேற இருந்தால் தன்னுடைய சொரூபமே இல்லை நமக்கு அப்படிங்கிற மாதிரி தன் அறிஞ்சு போய் தன் அறியாமல் போய் அங்க இடத்துல சித்தமானது சித்தவர்த்தியானது போய் சேர்றதுக்கு தான் பக்தி பக்தின்னு பேரு அப்படின்னு சொல்றப்போ அங்கோலம் நிஜவி ஏஜென்சி அதுதான் இன்னும் அற பாதி சொல்லிட்டு அழகுறையாக நிறுத்திருக்கேன். இப்போ அந்த விரையெல்லாம் தானாக கிட்ட 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 மரத்தோட சேர்றது அப்புறம் பட்டையோட சேர்றது பட்டையோட சே அப்புறம் மேலே ஏறுறது அப்புறம் மேலே ஏறி அதுக்கப்புறம் அதுலேயே ஒட்டின்னு இருக்கு. இந்த ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் அதுலேருந்து. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது உளுத்து போய் உளுத்து போய் மரத்தோட மரமாக சேர்ந்துடுறது. விரையெல்லாம் சேர்ந்து திரும்பியும் தானாக மரத்தோட மரமாக சேர்ந்துடுறது. அதுபோல் தானாக அதுலேருந்தே உண்டான ஒரு விரையானது திரும்பியும் அதனுடைய அடிக்கட்டையிலேயே போய் சேர்ந்து திரும்பியும் அந்த பட்டையிலேயே சேர்ந்து திரும்பியும் மரத்துலேயே எப்படி ஐக்கியமாகிடுறதோ அந்த மாதிரி பகவானிடத்துலேருந்து இந்த ஜீவாத்மாக்கள்ங்கிறது அக்னியினுடைய விஸ்புலிங்கங்களை போலேன்னு சொல்லிருக்கு. உபநிடத்தில் சொல்கிறப்போ ஒரு நெருப்பு எரியிறப்போ ஒரு பொறி அங்கேருந்து அவர் தெரிச்சு வந்து தானே எப்படியோ அந்த பொறியை போல அந்த பொறியானது திரும்பியும் எப்படி அதுலேயே ஐக்கியத்தை அடைஞ்சிடுறதோ அதுபோல ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்றது. ஒரு சமுத்திரத்தில் யசாப்தே தரங்காக லயம் யாந்தி பங்காக சமுத்திரத்திலேருந்து ஒரு அலை உண்டாருது சமுத்திரத்திலேருந்து நுரை உண்டாருது சமுத்திரத்திலேருந்து ஒரு குமிழி உண்டாருது அந்த குமிழிலாம் திரும்பி என்ன வருது சமுத்திரமாக தான் ஆயிடுறது.
அதுபோல சற்றாது உன்னிடத்துலேருந்து தான் என்னுடைய சுரூபம் வந்து அப்படியே ஒரு குமிழ் போல ஒரு பாசி பரிச்சதுனால இது ஒரு காத்து அதனால ஒரு அழுக்கு இதனால ஒரு அழுக்கு இருக்கு ஏதோ சேர்ந்ததுன்னா உன்னுடைய சுரூபம் தான் நமக்கு இந்த மாதிரி குமிழியாருது. அதுதான் கொஞ்சம் நல்ல காத்து அடிக்கிற காலத்தில் நல்ல காத்து அடிச்சுதானா ஆச்சாரியனுடைய கட்டாட்சங்கிற நல்ல காத்து அடிஞ்சுதானா சற்றாது உன்னுடைய சுரூபமாகவே ஆயிடுறது கிடைச்சது அப்படி என்ன திருஷ்டாந்தம் சொல்றப்போ அந்த அந்த மாதிரி இவ்வளவும் சற்றாது உன்னிடத்திலே தான் உன்னிடத்திலேருந்து உண்டாகி உன்னிடத்திலே தான் ஐக்கிய தடையிறது அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தம் அதுபோல தான் இந்த நதியினுடைய திருஷ்டாந்தம் அதே போல தான். இந்த நதி மாத்திரம் எங்கேருந்து வந்தது ஆறு மாதம் கங்கை கோதாவரின்னு பேர் எதுக்குறதுக்கெல்லாம் எல்லாம் ஜலம் தானே அதெல்லாம் எங்கேருந்து வந்தது காவேரி எல்லாம் அந்த சமூகத்துலேருந்து தான் வந்தது. அதுக்கு பேர் அந்த இப்போ லோகத்தில் இத்தனை கேலன் ஜலம் இருக்குன்னு சொன்னால் பூலோகத்தில் பூலோகமோ பூர்லோகமோ எங்கே வேணும் இத்தனை கேலன் ஜலம் இருக்குதுன்னு சொன்னால் நேச்சுரல் ஜலம் இத்தனை கேலன் இருக்குன்னா அது ஒரு க்ஷணம் கூட அந்த கேலன் குறையிறதே இல்லை. நல்ல வெயில்னாலும் இந்த இந்த வருஷம் கோடை ரொம்ப ஜாஸ்தி எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடையாது அப்படி அப்படின்னுட்டு சொல்கிறோம். ஒரு சமயம் ஒரே காடா தண்ணி காடா போய்டுறது இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிற ஒரு சமயத்தில் இந்த வருஷம் ரொம்ப ஜலம் ஜாஸ்தியாகும் இந்த இந்த மாதங்களில் இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப ஜலமே இல்லை வறண்டு போயிட்டு இருக்குது உலகத்தில் நாலஞ்சு வருஷம் வறண்டு போயிட்டு இருக்கிற சமயத்தில் அப்படின்லாம் சொல்கிறோம். குழாயில் ஜலம் இல்லை ரெட்டி இருக்கிற ஜலம் இல்லை அப்படின்ட்டு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி. ஆனால் வாஸ்தவத்தில் கணக்கு பார்த்தா கணக்கு பார்த்தா எல்லாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை கேலன் ஒரு சிருஷ்டி மதுக்கொண்டு இருக்கோ அத்தனை கேலனுக்கு ஒரு இம்மி ஏறுறது கிடையாது ஒரு கிரெயின் ஏறுறது கிடையாது ஒரு கிரெயின் குறையிறது ஆனால் கணக்கு மாத்திரம் பார்க்கணும் எங்கெங்கே இருக்குதுன்னு மாத்திரம் பார்க்கணும். அங்கே அந்த பேங்கில் இருக்குது இந்த பேங்கில் இருக்குதுன்னு கணக்கு மொத்தத்தில் ஒன்றா வந்துடுற மாதிரி அந்த பேங்கில் எவ்வளவு இந்த ஷேரில் எவ்வளவு அந்த இதில் எவ்வளவு எவ்வளவு இருக்குது மொத்தத்தில் கணக்கு போட்டுற மாதிரி இங்கே நமக்கு ஒன்று சமுத்திரத்தில் இருக்கணும் இல்லைனா மேகத்தில் இருக்கணும் இல்லைனா பனியாக இருக்கணும் இல்லைனா மழையாக இருக்கணும் இல்லைனா நதியாக இருக்கணும் இல்லைனா ஏரியில் இருக்கணும்னுட்டு இங்கே இல்லைனா அங்கே அங்கே இல்லைனா அங்கே அப்படின்ட்டு. அதனால் இந்த நதி நதியாக வந்தது கூட சமுத்திரத்துலேருந்து ஆகாசத்தில் மேகமாக போய் அதுக்கூட அங்கேருந்து வருஷிச்சு அங்கேருந்து வர்றது தான் திரும்பி நதி அதே சமுத்திர தீர்த்தம்தான் முழுக்காது அதுக்கப்புறம் திரும்பியும் போய் சேர்றப்போ அதுக்கு அதே மாதிரி தான் பேரும் உருவம் தான் வேறு இதுக்கு கங்கைனு பேர் அதுக்கு காவேரி எல்லாம் சமுத்திர தீர்த்தம் தான் இதுக்கு கங்கைனு நாம நாமரூபங்கள் தான் வேற ரூபம் வேற அது கொஞ்சம் ஜெவன் என்ன கருப்பான ஜலம் இன்னொன்று என்ன சோனம்னா சிறப்பான ஜலம் கங்கை என்ன ஒழுப்பான ஜலம் இப்படி ஒன்றும் ஒவ்வொரு நிமிஷம் அந்த மண்ணை சிரித்து பிரசாந்தரான் ஏகரசம் யசா திவ்யம் பயோஷனுது ஏகரசமான தீபம் பயம் ஆகாசத்திலேருந்து விடற பயமானது ரசாந்தராணி அந்த பூமியில் இருக்கக்கூடிய ரசங்களை அனுசரித்து எப்படி ரூபாந்தரங்களை அடைகிறதோ அதுபோல ரசாந்தரான் ஏகரசம் யசா தீபம் பயோஷனுதுன்னு திருஷ்டாந்தம் சொல்லுது. அதுபோல ஒரே சமுத்திரத்தினுடைய தீர்த்தம்தான் இவனுடைய அநேக நதிகளாக பிரிஞ்சு அதுபோல திரும்பியும் போய் தன்னிடத்துல தான் தாம் போய் சேரணும் அப்படின்னு தன்னை விட்டு பிரிஞ்சிட்டு அப்புறம் தன்னுடைய சயனலை அடையணும் இல்லையோ அப்படின்ட்டு. இன்னொரு லோகம் சாமானியமாக சயின்ஸினுடைய ரீதியில் பார்த்தோம்னா வாட்டர் லை சயின்டிஸ்ட் லெவல்னு ஒரு சம்பாதிக்கிறோம். ஏன் சமுதிரத்துக்கு வந்து விடுறதுன்னா இது மழை பெஞ்சு ஆறாக இருக்கிறது பெரிய மலையில் என்ன இருக்குது அந்த மலை 2000 அடி வருஷம் 3000 அடி வருஷம் 5000 வருஷத்துலாம் 17 இந்த கங்கை எங்கே உற்பத்தி ஸ்தானத்தை பார்த்தா 15000 வருஷத்துலாம் இருக்குது. தன்னுடைய லெவலை வந்தால் தானே சாந்தம் கொடுக்கும் அதுக்கு இந்த சாந்தத்துக்கு லெவல் வேணும் இந்த மாதிரி லெவலுக்கு மீறி இருந்துட்டு தானே சாந்தம் இல்லை அப்போது சத்தம் தான் இறைச்சல் தான் சாட் போட்டுன்னு இறைச்சல் அந்த லெவல் வந்து சரணம் இருக்குது. அந்த லெவல் வர்றதுக்கு ஜாஸ்தி லெவலில் இருந்துட்டு தானே தன்னுடைய லெவலை காண்ற வரைக்கும் அது திராவிடான்னு சத்தம் போட்டு இதை பண்ணி தான் இருக்குது. லெவல் கண்டு விட்டுனே ஜலத்தினுடைய அந்த சமுத்திர லெவலை கண்டு விட்டால் அதுக்கு உடனே சாந்தம் ஆகிடுவது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி அங்கேருந்து வந்து இதோட சேர்றது. ஆனால் அது வேற யானைகிட்டால் வந்து சேர்ற வசதியோட வேற யானைகிட்ட வேற இல்லை கிளம்புறது இதே தான் கிளம்பிருக்கு அதுக்கப்புறம் திரும்பி அதே சமுத்திர தீர்த்தம் தான் சமுத்திரத்தை உபாசினால் வேற விட்டுருக்கு. அது எப்படி ஒரே சமுத்திரத்தில் எப்படி வந்து ஒரு குமிழானது வேறையாக இருக்குது ஒரு காற்று நிறையா வசனாலையோ அதுக்கு நிறையா வேறையாக இருக்குது அப்புறம் திரும்பியும் ஒரு காற்று நல்ல காற்று வேற ஒரு காற்று அடிச்சுனா குமிழ் திரும்பியும் சமுத்திரமாக போகிறது. அதே மாதிரி தான் நதியும் அதே மாதிரி தான் நதியும் எங்கேயோ இங்கேருந்து தான் கிளம்பிட்டு அங்கேருந்து தான் வருது அப்படின்னு பரமாத்ம சுரூபம் தான் கொஞ்சம் வேறையா அழுக்கு இழுக்கு சின்னது என்னது பெருசு அப்படின்னுட்டு குமிழ் சின்னது சமுத்திரம் பெருசு ஆனால் கணக்கு இருக்கிறதுலாம் பெருசு தான் சமுத்திரத்துக்கும் ஆனால் கடைசியில் அதே தான் இது அது தவிர வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடைசியில் அங்கேருந்து வந்து இங்கே முடிகிறதுங்கிற அதே மாதிரி திருஷ்டாந்தம் தான் அங்கோலம் ஜெபிஏஜ சந்ததி அதுலேருந்து முளைச்சவரை தான் அதில் தான் கீழ் விழுந்தது திரும்பி அதுங்கிட்டு தான் வருது திரும்பி அதுங்கிட்டு விட்டு மரத்துலேயே சேருது. பாக்கி இன்னொரு திருஷ்டாந்தம் விரையெல்லாம் மண்ணா போகிறதுன்னா மக்கி போகிறதுன்னா பூமியிலேருந்து வந்தது தான் மரம் மரத்துலேருந்து வந்து தான் விரை அந்த விரை கீழே விழுந்தால் திரும்பி மக்கி போகிறப்ப திரும்பி மண்ணாக தான் போகிறது
மரம் மண்ணா இருந்தது மரத்திலேயும் திரும்பி மண்ணா போது திரும்பி சுசுரூபத்தோட தன்னுடைய சுரூபத்தோட சேர்றதுன்னு அப்படி சொல்றது. இது அப்படி இல்லை, மரத்தோடயே சேர்ந்துடுறது. மண்ணா போறதுக்கு முந்தையே மரத்தோடயே சேர்ந்து மரம் அப்புறம் மண்ணா போறதுதான், இதுவும் சேர்ந்து மண்ணா போறது. இங்கிற மாதிரி இந்த அழிஞ்சலுக்கு மாத்திரம், அங்கோலத்துக்கு மாத்திரம் அது தானா சேர்ந்து அந்த மரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அதுதான் அந்த ஏறழிஞ்சல் இறங்கழிஞ்சல் ரெண்டு. இந்த இறங்கழிஞ்சல் ஜாஸ்தி, ஏறழிஞ்சல் ரொம்ப குறைச்ச. ஏறழிஞ்சல் தான் இந்த விரைவில் தான் திரும்பி திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து காந்தம் எப்படி ஊசி எடுக்கிறதோ அந்த மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் தன்னுடைய பட்டையோட ஒன்றா சேர்த்துட்டு அதோட சேர்றதுன்னுட்டு. ஆனால் அதுலேருந்து இழுத்து அதோட சேர்றத நான் பார்க்கல, அந்த விர விரையாக மாத்திரம் அந்த மரத்தில் ஒட்டிண்டுக்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த விரைகள்லாம் அதில் ஒட்டிண்டு ஒட்டிண்டு இருக்கு. அது கொஞ்சம் சமீபத்தில் ஒட்டின்றது, கொஞ்சம் நாளாகி ஒட்டின்றது, கொஞ்சம் பாதி மக்கி போனது, பாதி மக்காமல் இருக்கிறது எல்லாம் பார்த்துருக்கேன். நான் காட்டில் போய் இருக்கிற சமயத்தில் அது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முதல்ல தூரக்கு இருக்கிறதெல்லாம் முள்ள முள்ள வளர்ந்து கிட்ட வந்து இப்படி மரத்தோட வரவோம் ஒட்டுறதுன்னு சொல்கிறோம். அது காந்தம் போல அப்படி தான் ஒட்டுறோம் ஒட்டுறதுக்கு அதெல்லாம் பரிசு பண்ணி பார்க்கல. அந்த மாதிரி இந்த அஞ்சு திருஷ்டாந்தம் சொல்லி, அஞ்சு திருஷ்டாந்தத்தையும் பக்திக்கு அஞ்சு திருஷ்டாந்தங்களை சொல்லி எல்லா திருஷ்டாந்தமும் கடைசியில் தன்னை மறந்து பக்தி அணைச்சிருக்கணும். அது காரணத்தோடு இருந்தால் பக்தி ஆகாது, காரணத்தில் இருந்தால் வியாபாரின்னு அர்த்தம். அதுக்கு இந்த காரணம் பகவானிடத்துல நமக்கு இந்த பிரயோஜனம் இருக்குது, அதுக்காக இடத்துல புத்தி பண்ணணும். காரணத்தோடு புத்தி பண்ணுதானா அது அன்பு இல்லது. அன்புன்னா நம்ம அறியாத ஒன்று வரத்துக்கு தான் அன்புன்னு பேர், அந்த அன்புக்கு தான் பக்தின்னு பேர். அந்த மாதிரி தன் அறியாத ஒரு அன்பு வர்றது தான் இதுக்கெல்லாம் அங்கோலம் நிஜவீஜ சந்ததி. தன்னுடைய சுரூபமே இது, வேற எப்படி இருக்க முடியும்? தன்னுடைய சுரூபமாக தானே தான் இருக்க முடியும். நாம தான் நாம் இருக்கணும். வேறுபட்டுட்டோங்கிற நினைவு தானே அந்த பேதங்கிறத மாற்றி நம்முடைய வாஸ்தவஸ்வரூபம் ஏதோ அந்த சுரூபத்தில் நம்ம ஒரு பக்தனை தான் ஈஸ்வர பூஜை பண்ணினா சதாசிவபிரமேந்திரன்னு மகான்கள் இருந்திருக்கா. அதை வந்து சிவபூஜை மானசிக பூஜைன்னு ஒன்று பண்ணியிருக்கா. அந்த மானசிக பூஜையில் கடைசியில் சொல்கிறப்போ நம்ம மானசிக பூஜையே பண்ண முடியாதுன்னே பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னே வரல சொல்லிட்டு இதே பூஜை உனக்கு எப்படி பூஜை ஆராதனை பண்ணுறதுன்னா எங்கே நமஸ்காரம் பண்ணுறது எங்கே நமஸ்காரம் பண்ணுறதுன்னா நீ எந்த பக்கம் நமஸ்காரம் பண்ணுறதுன்னா எங்கள் கால் பக்கம் நீ இல்லையா நீ அங்கே இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருந்து நான் நமஸ்காரம் பண்ணி ஆகணும். அப்போ உன்னுடைய பூரணத்துக்கு ஒரு குறவு பண்ணிட்டு தான் நான் நமஸ்காரம் பண்ணணும். அதுவே பெரிய அபச்சாரம் இல்லையா? ஆகினால் நமஸ்காரம் பண்ணுறதே அபச்சாரம் நினைக்கிறேன் அப்படின்னு அறிஞர். உனக்கு எவ்வளோ உனக்கு பாதத்துக்கு திருவடிகளுக்கு நான் வந்து தீர்த்தம் சமர்ப்பிக்கணும் பாத்தியம் சமர்ப்பிக்கணும், உனக்கு திருவடி எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு பார்த்தோம்னா பூலோக முழுக்க அங்கே அவங்கல வச்சு இங்கே வச்சு பூலோகத்தில் ஒன்று வச்சு சொற்குலோகத்தில் ஒன்று வச்சு அப்பேற்பட்ட திருவிக்ரமன் வேறு உனக்கு பிரபஞ்சத்தையும் மூணு பதத்தினாலே ஆக்கிரமம் பண்ணிக்கிறியா? நீ அப்பேற்பட்டவனுக்கு நான் பாத தலைமுறதுன்னு சொன்னால் குருணியோ இல்லை ஒரு சொம்போ நான் விட்டேன்னா அது எந்த மூலைக்கு? அது ஒரு கால் நம்புறதுன்னு சொல்லி ஒரு மூலையில் போட்டுட்டு பாக்கியெல்லாம் அலம்பாக விட்டுட்டு அது அபச்சாரம் முடியாது. ஆகிய நான் எப்படி தான் பண்ணுறதுண்ணா அப்படின்ட்டு ஒவ்வொன்றா கேட்டு 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 நீ சர்வாத்மன், நீ அங்கேருந்து சர்வ பிரபஞ்சம், நீ தான் ஹூப்பால் எஸ்தினாபி நான் பரிவட்டம் சமர்ப்பிக்கிறேன் வஸ்திரம் சமர்ப்பிக்கிறேன் உனக்கு, அந்த இத்தனோட வஸ்திரத்தை இவ்வளோ பெரிய சரீரத்துக்கு பாக்கியெல்லாம் அவனைக்கிட்டே இருக்கிறானா அப்படின்னுட்டு சுவாமிக்கு இதெல்லாம் அபச்சாரம் பண்ணுறதானா உபச்சாரம் பண்ணுறதா அப்படின்னு கேட்டுண்டு அப்புறம் பிரார்த்தனை பண்ணுறதுன்னா என்னது பண்ணுறதுனா கடைசியில் இருந்தாலும் கடைசியில் எல்லா பூஜையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா சர்வம் பண்ணுறதுக்கு அபச்சாரம் தான் என்ன அவனுடைய பூரணத்துக்கு நினச்சி பார்த்தேன்னா அவனுடைய மகிமை பார்த்தேன்னா நான் பண்ணுறதுக்கு அபச்சாரம் தானே. எவ்வளோ சரியான ஆராதனை பண்ணணும் ஆரம்பித்தாலும் ஆராதனை பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்கு எழுதி பண்ணுறது அப்படின்னா அப்போ பிரார்த்தனை தான் என்ன பண்ணுறது உனக்கு? உனக்கு தெரியாமனானா பிரார்த்தனை அப்படின்னு உனக்கு தெரிய நான் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சேன்னா உனக்கு தெரியாதுங்கிறது நான் தீர்மானம் பண்ணிக்கணும் இப்போ. அதனால் அதுவும் பிரார்த்தனை தெரியலையே அப்படின்னு உடனே சர்வைக்கனா இருக்கிறவன அஜ்யன்னா நான் தீர்மானம் பண்ணணும் இப்போ, அது பெரிய அப்போ பரமபச்சாரம் இல்லையா அப்படின்ட்டு ஒவ்வொன்றா கேட்டுன்னு வந்து கேட்டுன்னு வந்து கடைசியில் ஒன்று பண்ணினா சரி நான் இல்லாத ஒன்றும் கேட்கல. யாச்சே ஷனசீன வந்து சந்திரகுலோத்தம் கிஞ்சிதவி வஸ்து புதுசான சாமான தான் நான் கேட்டேன்னா இது கேள்வியெல்லாம் நீ கேட்கலாம். அபினவமான புதுசான ஒரு பிரார்த்தனை ஒரு வஸ்துவை ஒரு இடத்துல நான் ஒன்றும் கேட்கல. யாச்சே ஷனசீன வந்து சந்திரகலோத்தம் கிஞ்சிதபி வஸ்து மஹ்யந்தேஹிச்ச பகவான் மதியமேவ சுரூபம் ஆனந்தம். அகண்டமான ஒரு ஆனந்த ஸ்வரூபம் என்னதுன்னு ஸ்ருதிகள்லாம் சொல்கிற காலத்தில் அதை விட்டு நான் என்னென்னமோ கோணாவனா இருக்கேனே இப்போ இதை வேலைக்கு என்னுடைய சுரூபத்தையே நீ கொடுன்னு ஒன்று தான் பிரார்த்திக்கினேனா. என்னை தவிர இன்னொன்று ஒரு இன்னும் கூட அதிகப்படிய சமானே பாக்கி அதை கொடுன்னா எனக்கு ரூபா கொடுன்னா உனக்கு இல்லாதுன்னா ரூபா அதனால் ஒரு வீடு கொடு ஒரு ரூபா கொடு அப்படின்ட்டு அந்த மாதிரி இதான ஒரு காரு கொடு ஒரு வேஸ்ட் கொடு அப்படின்லாம் கேட்டால் என்னண்டா என்ன தவிர பின்னமான ஒரு வஸ்து நான் கேட்குறேன் அப்படி கேட்டால் ஒரு பிரார்த்தனை ஆகும். அது அப்படி நான் பிரார்த்திக்காம என்னையே எனக்கு கொடு என்னையே எனக்கு அளித்தன்ட்டு என்ன தான் எனக்கு கொடுக்கணும் அது எப்படியா ஒரு இங்கே நான் உனக்கு கேட்கவே இல்லை. கேட்டான்னா அப்புறம் நீ வந்து கொடுக்குறவன் அப்புறம் நான் வாங்குறவன் அர்த்தமாகும்.
அந்த மாதிரி என்னுடைய சுரூபத்தையும் எனக்கு கொடுன்னா என்னுடைய சுரூபம் நீ தான் நடத்தினது, வேற ஒரு சுரூபம் இல்லை. அதனால பெண்ணையே எனக்கு அளித்தேன்னா உன்னையே எனக்கு அளித்தேன்னா அதில் அப்பேற்பட்ட சுரூபத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னுட்டு யாத்தே ஷனகினவந்தே சந்திரகலோத்தம் கிஞ்சிதி வஸ்து மஷ்யந்தேஹித பகவன் மதியமேவ சுரூபம் ஆனந்தம் அப்படின்னு கடைசியில் ஒரு பிரார்த்தா. இந்த மாதிரி இதெல்லாமே சிந்து சரித்வல்லபம் அங்கோலம் நிஜவீஜ சந்ததி அப்படிங்கிறதெல்லாம் அந்த பக்தி பக்திங்கிறது தன்னுடைய சுரூபத்தில் தன்னுடைய சுரூபத்தை தவிர மாறி இருந்துட்டு தானே அது ஒரு க்ஷணம் கூட சகிக்க முடியாது. இங்கே அந்த க்ஷணம் கூட சகிக்க முடியாமல் ஒரு ஆலயத்தில் அந்த அந்த வஸ்து எங்கே காண போகிறோம் எங்கே காண போகிறோம் காரணம் ஆகணும் ஒன்றும் கிடையாது. நாம் நாமா இருக்கிறது காரணம் ஆகிடணுமோ, நாம் நாமா இருந்து விலகிருந்தோம்னா நாம் நாமா இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு சுரூபம் சாட்சாத் அந்த நிறைஞ்ச சுரூபம் தான் நம்முடைய எல்லோருடைய பரமான ஆத்மஸ்வரூபம். அது இதெல்லாம் அற்பமான ஆத்மஸ்வரூபம், இதெல்லாம் தேகாதி எல்லாம் ஆத்மா நினைச்சுருக்கோமே இதெல்லாம் பிராந்தியான ஆத்மஸ்வரூபம் இந்த தேகத்தை நாம் நினைச்சுருக்கிறது. அதனால பரமமான ஆத்மா சத்தியமான ஒரு ஆத்மஸ்வரூபம் பரமாத்மா தான். அப்போ ஏற்பட்ட பரமாத்மா இடத்துல அவர் பக்தி பக்தின்னா நிறைஞ்ச பக்தி. அதை தவிர இன்னொன்று ஒரு க்ஷணம் இன்னொன்று வந்துட்டுமானா நமக்கு சகிக்காது தாங்காது, தாங்க முடியாத ஒரு பிரேமம் வேணும். அதுக்கு திருஷ்டாந்தம் அங்கோலம் அங்கே போகிறதுக்கு தான் பிரயத்தனம் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் அங்கே அணுகிறதுக்கு பிரயத்தனம் எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கணும் காரணமே இருக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் ஒரு பிரேமம் அந்த இடத்துல வேணும். அங்கோலம் நிஜவீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சுவாத்வி நீஜவூகம் லதாட்சிதிரகம் சிந்து சரித்வல்லகம் பிராப்னோதீகயதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோவிருத்தி உபேத்திய திஷ்டதி பலாத். ஆறால் என்ன பிரிக்க முடியாதுனாலும் பிரிக்க முடியாது, அந்த இடத்துல பிரிக்க முடியாத இடம் நமக்கு நம்முடைய சுரூபத்திலிருந்து நம்ம எப்படி பிரிக்க முடியுது. திஷ்டதி பலாத் சா பக்திரி திச்சதே. இன்னும் இந்த பக்தியினுடைய லட்சணத்தை சிவானந்த லஹரியில இந்த மாதிரி சிவானந்த லஹரி வர ஸ்லோகம் ஒன்றும் அதுலேருந்து ஆரம்பத்தில் இது மத்தியில் பக்தி லட்சணம் சொல்கிறப்போ பக்தின்னு வேற சொல்லிட்டு போகிறா அந்த பக்தியினுடைய லட்சணம் முதல்ல சொல்லணுங்கிறதுக்காக இந்த அஞ்சு திருஷ்டாந்தங்களை சொல்லி இந்த அஞ்சு திருஷ்டாந்தங்களுக்கு முதல்ல சொன்னதுக்கு காரணம் என்ன அடுத்தது சொன்னதுக்கு காரணம் என்ன இதுக்காரணம் அது கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு அதுக்காக டெவலப் ஆயிருக்குன்னு சொல்கிற சம்பிரதாயம் உண்டோ அது அதாவது மனோபாவத்தை அனுசரித்து சொல்லிட்டு இருப்பா இதை கொஞ்சம் அதில் விசேஷ ஆராய்ச்சிகள் பண்ணுவா சொல்லிட்டு இருப்பா. மொத்தமாக பார்த்தோம்னா முதல்ல இருக்கிறதும் கடைசியில் இருக்கிறதும் பார்த்தோம்னா தற்சாது அங்கே இருக்கிறதும் அதுதான் அநேக ரூபமாக வந்து சமுத்திரம் தான் நதியாக வந்திருக்கு திரும்பியும் சமுத்திரத்தோடு சேர்ற வரைக்கும் அது வெண்ண இருக்காதுங்கிற மாதிரி அதே மாதிரி தான் இந்த மரம் தான் வரையா வந்திருக்கு திரும்பியும் மரத்தோட அப்படின்றது அங்கோலம் நிஜவீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நிஜயுகம் லதாட்சி திருகம் சிந்து சரித்வல்லகம் பிராப்னோதீகயதா ததா பசுபதே பாதாரவிந்தயம் சேதோ விருத்திருக்கே திருஷ்டி பலாத் சாபத்திருச்சது. நம பார்வதீபதயே. பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நம. சந்நியாசாஸ்ரம சிகராய நம. காஷாய தண்டதாரிணே நம. சர்வ பீடாபஹாரிணே நம.
சுவாமிநாத குரவே நமஹ, கருணாசாகராய நமஹ, ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ, சர்வசராச்சர ஹ்ருதயஸ்தாய நமஹ, ஓம் பக்த பரிபாலக ஸ்ரேஷ்டாய நமஹ, தர்ம பரிபாலகாய நமஹ, ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ, ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ, சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ, பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ, பிரம்மண்ய போஷகாய நமஹ, பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ, காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ, கைலாச சிகரவாசாய நமஹ, ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ, சாதுர்வண்ண சம்ரக்ஷகாய நமஹ, லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ, ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ, சர்வ பாபஹராய நமஹ, தர்ம ரக்ஷக சந்துஷ்டாய நமஹ, பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ, சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ, சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ, சர்வலோக பிதாமஹாய நமஹ, பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ, பிரம்மண்ய போஷகாய நமஹ, நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ, ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசராச்சர வியாபகாய நமஹ, அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ, மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ, அபயஹஸ்தாய நமஹ, பயாபஹாய நமஹ, யஜ்ஞ புருஷாய நமஹ, யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ, யஜ்ஞ சம்பன்னாய நமஹ, யஜ்ஞ சஹாயகாய நமஹ, யஜ்ஞ பலதாய நமஹ, யஜ்ஞ பிரியாய நமஹ, உபமான ரஹிதாய நமஹ, ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹார தாரிணே நமஹ, சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ, ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ, தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ, கோடி சூரிய துல்ய தேஜோமய ஷரீராய நமஹ, சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ, அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ, குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ, கனகாபிஷிக்தாய நமஹ, ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ, சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ, மூக வாக்தான நிபுணாய நமஹ, நேத்ர தீக்ஷாதானாய நமஹ, த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ, கான ரச பிரியாய நமஹ, பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ, சகலகலா சித்திதாய நமஹ, சாதுர்வண்ண பூஜிதாய நமஹ, அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ, அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ, ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ, நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ, பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ, பாதயாத்ரா பிரியாய நமஹ, நானாவித மத பண்டிதாய நமஹ, ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ, தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ, ஸ்ரவணானந்த கத கீர்த்தயே நமஹ, தர்சனானந்தாய நமஹ, அத்வைதானந்த பரிதாய நமஹ, அவ்யாஜ கருணாமூர்த்தயே நமஹ, சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ, ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ, தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ, வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ, ராமகதா ரசிகாய நமஹ, வேத வேதாங்க ஆகமாதி சகலகலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ, ஹ்ருதய குஹாஷயாய நமஹ, சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ, கேதாரேஸ்வரநாதாய நமஹ, அவித்யாநாசகாய நமஹ, நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ,
லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ, லிங்கஸ்வரூபாய நமஹ, சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ, காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ, ஜிதேந்திரியாய நமஹ, சரணாகத வத்சலாய நமஹ, ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ, டமருகநாத வினோதாய நமஹ, விருஷபாரூடாய நமஹ, துர்மத நாசகாய நமஹ, ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ, மிதாஹாராய நமஹ, மிருத்யுமோசக சக்தியாய நமஹ, ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ, தாசானுக்ரஹ காரகாய நமஹ, அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ, சர்வலோக க்யாதசீலாய நமஹ, வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ, ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ, ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ, குருப்யோ நமஹ, பரமகுருப்யோ நமஹ, பரமேஷ்டி குருப்யோ நமஹ, பராத்பர குருப்யோ நமஹ, குரு பரம்பராபியாம் நமஹ, குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தை பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாயிருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரிவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையாரக் கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை
சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்த ஏசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னநடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிதன் ஆடுமே நெட்டையிலாவுடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலநீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண
திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.